நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் .NET Core. ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்னென்ன கண்டென்ட்லாம் கவர் பண்ண போகிறோன்னா, தெரு அட்வான்டேஜ் என்ன, தெரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இந்த ஆர்கிடெக்சரில் அப்ளை பண்ணனால என்னென்ன அட்வான்டேஜ்ன்றத ஒரு சின்ன டெமோவோட பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் .NET Core? இட் இஸ் நாட் அ நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் .NET ஃப்ரேம்ஒர்க். இது ஏற்கனவே இருந்த .NET ஃப்ரேம்ஒர்க்கோட நெக்ஸ்ட்டு வெர்ஷன் இல்லை. அதாவது இப்போது .NET 2.0, 2.0, அதாவது 3.0, 4.5, 4.6 அந்த வெர்ஷனோட நெக்ஸ்ட்டு வெர்ஷன் இல்லை. இது ஒரு புது ஃப்ரேம் ஒர்க். இந்த புது ஃப்ரேம் ஒர்க்குன்னு ஒரு அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. அப்படி அதெல்லாம் என்னென்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, .NET கோர்ன்றது .NET எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்கோட நெக்ஸ்ட்டு வெர்ஷன் இல்லை. இது ஒரு புது வெர்ஷன். இப்போ இதோட ப்ரெசண்ட் வெர்ஷன் வந்து .NET கோர் 2.1. பட் நான் இந்த இன்னைக்கு உங்களுக்கு காட்டுற டெமோவில் கோர் 2.0 யூஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணியிருப்போம். 2.0க்கும் 2.1க்கும் மேஜராக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ அதனால் 2.0 பார்த்தாலும் ஒன்று தான் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேள்வி கேட்கலாம், .NET ஃப்ரேம் ஒர்க் ஆல்மோஸ்ட் 20 வருஷம், 18-20 வருஷமாக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்த ப்ராப்ளமும் இல்லை, பெரிய பெரிய என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்லாம் அதில் டெவலப் பண்ணிட்டோம், இந்த டைம் எதுக்காக புது ஃப்ரேம் ஒர்க்கை ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் டெவலப் பண்ணோம், அப்படி அதில் என்ன தான் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது? ஏன்னா புதுசாக யூஸ் பண்ணுறவங்க அத்தனை பேரும் மொத்தமாக இன்னொரு ஃப்ரேம் ஒர்க்கு மாற போகிறாங்கன்னா, அவங்க எல்லாம் ஃபுல் அப்ளிகேஷனையும் மைக்ரேட் பண்ணோம், டெஸ்ட் பண்ணோம், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அவங்க ஆங்கிளில் அதை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ணோம். ஸோ ஏன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் கிராஷ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிராஷ் பிளாட்ஃபார்ம்னா என்னென்னா, இது வரைக்கும் நம்ம மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜிஸில் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோன்னா அதை மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜியில் இருக்க சர்வரில் மட்டும்தான் ஹோஸ்ட் பண்ண முடியும். அதை லினிக்ஸ், யூனிக்ஸ், ஐஓஎஸ் இந்த மேக் மிஷின்லலாம் நம்ம என்ன பண்ண முடியாது, டெப்ளை பண்ண முடியாது, ரன் பண்ண முடியாது. ஸோ ஆனால் இப்போது இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, .NET கோரில் பண்ணுற ஒரு அப்ளிகேஷனை, கன்சோல் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷனும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஸ் இட் இஸ் எந்த கோடை மாற்றாமல் அதை ஒரு லினிக்ஸ் மிஷினில் போய் ரன் பண்ணலாம். லினிக்ஸ் மிஷினில் டெவலப் பண்ணுறவங்க அதை விண்டோஸ் மிஷினில் ரன் பண்ணலாம். ஆனால் பட் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். பட் இது வந்து ஒரு ஆர்கிடெக்சர் லெவலில் நடக்கிற ஒரு பெரிய சேஞ்சு. சர்வர்லாம் இன்றைக்கி அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், அப்பாச்சி டாம்கேட் சர்வரில் இருக்கிற சர்வரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். லினிக்ஸ் மிஷின்லேயும் போட்டு உங்களோட அப்ளிகேஷனை ரன் பண்ணலாம். அதான் இதில் இருக்க ஃபஸ்ட்டு மெயின் டிஃப்ரென்ஸ். மற்றபடி உங்களுக்கு இந்த கோடிங் வைஸ் பார்த்தீங்கன்னா, சி ஷார்ப் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுற சேம் சின்டெக்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபார், இஃப், வேரியபிள் டிக்ளரேஷன், ப்ராக்கெட் ஆஃபர்ஸ், கர்லி, ஃபங்க்ஷன் காலிங், அந்த இதில் வந்து எந்த சேஞ்சும் இல்லை. ஓகே, ஸோ இப்போது அடுத்த கேள்வி கேட்கலாம், நீங்கள் எப்படி அது .NET ஃப்ரேம் ஒர்க் வந்து இங்கே ரன்னாகிறாங்க, ரன் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் ஒர்க்குன்றத ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் தனித்தனியாக கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து லினிக்ஸில் நீங்கள் .NET ரன் பண்ணோம்னா, லினிக்ஸ்க்குன்னு இருக்க .NET கோர் ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் அந்த ஃப்ரேம் ஒர்க்கில். ஏன்னா நம்மளோட .NET அப்ளிகேஷன் வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் மேலே தான் ரன் ஆகும். அதேமாரி விண்டோஸில் இருக்க .NET ஃப்ரேம் ஒர்க்கு மேலே நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுனால அந்தந்த என்விரான்மெண்ட் ஸ்பெசிஃபிக் ஃப்ரேம் ஒர்க்கை நாம் இன்ஸ்டால் பண்ணோம். இந்த டெமோவில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு லினிக்ஸில் ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறேன், அதை விண்டோஸில் டெப்ளாய் பண்ணலாம், விண்டோஸில் பண்ணுறத லினிக்ஸில் டெப்ளாய் பண்ணலாம், வாட் எவர் வே, அது என்ன வைஸ் வர்சா நம்ம அதை யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஓகே, அதான் ஃபஸ்ட்டு வந்து கிராஷ் பிளாட்ஃபார்ம். இது ஆர்கிடெக்சர் வைஸ் பெரிய டிஃப்ரென்ஸ். ஃப்ரேம் ஒர்க் மட்டும் அவங்க தரல, ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டையும் அவங்க கொடுத்துருக்காங்க. நாமளாம் நம்ம என்ன பண்ணுவோம், விண்டோஸ் என்விரான்மெண்ட்டில் விஷுவல் ஸ்டுடியோ 2013, 2017, 2015 சொல்லி டிஃப்ரெண்ட் வெர்ஷனை யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட், CODE கோடுன்னு ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. விஷுவல் ஸ்டுடியோ அந்த டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் விஷுவல் ஸ்டுடியோ மாதிரி உங்களுக்கு சேம் இன்டர்ஃபேஸ் இருந்தாலும், இந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இல்லைன்னா கூட நீங்கள் டீபக் பண்ண முடியும், ப்ராஜெக்ட் ஃபைலை நீங்கள் அங்கே ஓப்பன் பண்ணி எல்லாமே பண்ண முடியும். அது வந்து லெனக்ஸ்லேயும் அதை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஒரே மாதிரியான டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்
மைக்ரோசாஃப்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. விஷுவல் ஸ்டுடியோ கோர் வந்து ஒரு ஃப்ரீவேர். எப்படி இவங்களுக்கு முன்னாடி ஜாவா வந்து லாங்குவேஜ் இண்டிபெண்ட் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்லாம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்களோ, இப்போது அதே உங்களுக்கு ஆசிட்டர்ஸ் இவங்களும் வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இந்த டெக்னாலஜியை மாற்றிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபுல் கண்ட்ரோல். ஃபுல் கண்ட்ரோல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் மைக்ரோசாஃப்டோட எல்லா எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்கும், அது நீங்கள் டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க் சொல்ல அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க், எக்ஸாம்பிள் எம்விசி, வெப் ஃபார்ம்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் லைஃப் சைக்கிள் இருக்கும். எப்படின்னா வெப் ரிக்வஸ்ட் ஃபஸ்ட்டு வரும்போது வெப் சர்வர்லேருந்து எஸ்டிடிபி டிஃப்ரெண்ட் மாடலுக்கு போய் லாஸ்ட்டில் எஸ்டிடிபி ஹேண்ட்லருக்கு வரும்ன்றத ஒரு ப்ரீ டிஃபைன்டே ஒரு ஒரு ஸ்டெப் இருக்கும். அதில் போய் சொல்லியிருப்பாங்க இந்த இந்த மாடல் வழி எக்ஸிக்யூட் ஆகிட்டு கடைசியாக இங்கே ஹேண்ட்லருக்கு போ, எம்விசியாக இருந்தால் இந்த ஃபில்டருக்கு போயிட்டு கடைசியாக இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணு அப்படின்ட்டு ஒரு பைப்லைன் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அகைன் சொல்கிறேன், எல்லா டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க்லேயும் முன்னாடி வந்த 2.0, 3.0, 4.0 எல்லா வெர்ஷன், 4.5 எல்லா வெர்ஷன்லேயுமே எம்விசியாக இருக்கட்டும் வெப் ஃபார்ம்ஸாக இருக்கட்டும் ஆல்ரெடி ஒரு பைப்லைன் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த பைப்லைனில் நம்ம ரிக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு கடைசியில் நம்ம ஈவெண்ட்டுக்கு வரும். மேபி பேஜ் லோட் ஈவெண்ட், பேஜ் இனிட், பட்டன் கிளிக் ஈவெண்ட், இல்லைனா வந்து நம்மளோட கண்ட்ரோலரில் இருக்க மெத்தடுக்கு வந்து அது ட்ரிகர் ஆகும், வாட் எவர். ஸோ எக்ஸிஸ்டிங் பைப்லைன் ஒன்று இருக்கும், பட் டாட்நெட் கோரில் அந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் பைப்லைனே கிடையாது. உடனே உங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க, அப்போது நான் ஒரு பேஜை கால் பண்ணால் அந்த பேஜுக்கான கோடு எழுதுறேன், எப்படி அந்த பேஜுக்கான கோடு வந்து அந்த பேஜை ஹிட் பண்ணுது? ஏன்னா நான் ப்ரௌசரில் ஒரு பேஜை கால் பண்ணுறேன், அப்போ அந்த பேஜை ஒரு கால் பண்ணால் அந்த ரிக்வஸ்ட் எப்படி கரெக்டாக நான் கால் பண்ண பேஜுக்கு ரீச் ஆகுது? ஒரு ஆல்ரெடி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருந்துச்சுன்னா நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி நீங்கள் தர கண்ட்ரோலர் நேம் வந்து நேம் இருக்கும், அப்போ கண்ட்ரோலரில் முடியும், அதுக்கு ஒரு வியூ எழுதுங்கன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். நம்ம அந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கோட் எழுதுவோம், நம்ம அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். இப்போது அந்த மாதிரி ஒரு பைப்லைன் இல்லைனா எப்படின்னா, நாம் தான் அந்த பைப்லைனை டிஃபைன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தேவையில்லாத எந்த ஒரு காம்பனண்ட்டையும் உங்கள் பைப்லைனில் நீங்கள் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதனால என்ன ஆகும்னா, நீங்கள் தான் உங்களோட ப்ராஜெக்டோட லைஃப் சைக்கிளே டிஃபைன் பண்ணுறதுனால உங்கள்கிட்ட ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும், உங்கள்கிட்ட இந்த ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். இது வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். எப்படின்னா அவங்களோட பைப்லைனில் வந்து ஒரு ஜென்ரிக் பைப்லைன் இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு தேவையில்லாத காம்பனண்ட்லாம் இருக்கும். பட் நார்மலாக யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அன்வான்ட் காம்பனண்ட்டை வந்து அந்த பைப்லைன்லேருந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் தான் டிஃபைன் பண்ணுறீங்கன்றதுனால உங்களுக்கு என்னென்ன காம்பனண்ட் உங்கள் பைப்லைனில் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் டிஃபைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் கேட்கலாம், அதோடய நான் டிஃபைன் பண்ணலாம் என் பைப்லைனை, அதெல்லாம் நம்ம இப்போது லேட்டராக ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டாட்நெட் சப்போர்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க் 2.0 APIs, ஸ்டாண்டர்ட் 2.0 APIs. முன்னாடி என்னாச்சுன்னா கோர் 1.0 வரும்போது அது வந்து ரெஃப்ளெக்ஷன் ஒரு சில நிறைய லைப்ரரி வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருந்துச்சு. பட் இப்போ வந்து 2.0 ஸ்டாண்டர்ட் லைப்ரரியை சப்போர்ட் பண்ணுது, இதில் வந்து நிறைய APIs இன்க்ளூட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. ஸோ 2.0 வந்து கொஞ்சம் மெச்சூர்டு ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லலாம் கோரில். முன்னாடி இந்த டாட்நெட் கோர் 1.0 விட 2.0 கொஞ்சம் மெச்சூர்டு ஃப்ரேம் ஒர்க், நிறைய APIs இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓப்பன் சோர்ஸ். இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒன்று என்னென்னா, இது இருக்க மைக்ரோசாஃப்டோட எந்த டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் கோட் பார்க்க முடியாது, நீங்கள் டீபக் பண்ண முடியாது. டீபக் பண்ணோன்னா ஆன்லைனில் லிங்க் பண்ணி தான் பண்ணோம். பட் இங்கே அந்த மாதிரி கிடையாது, நீங்கள் சோர்ஸ் கோடை டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான அளவு. ஒரு சில கோடு வந்து உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து டாட்நெட் கோரோட ஜென்ரல் ஃபியூச்சர்ஸ். அடுத்து அதில் வந்து ஏஎஸ்பி டாட்நெட் கோர். இப்போது நான் சொன்ன இந்த ஃபியூச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சோல் அப்ளிகேஷனும் காமன், ஏஎஸ்பி டாட்நெட் கோருக்கும் காமன். பட் இப்போ நான் சொல்ல போகிற ஃபியூச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்பி டாட்நெட் கோருக்கு மட்டும்தான் இருக்க ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ். என்னென்னா ரேசர் பேஜஸ். இந்த ரேசர் பேஜஸ்ன்றதை பார்த்தீங்கன்னா முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஏஎஸ்பி டாட்நெட் வெப் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறமா எம்விசியில் வந்து நீங்கள் ரேசர் இன்ஜின் யூஸ் பண்ணி வியூ பண்ணியிருப்பீங்க. அந்த வியூக்கு என்ன ஆகும்னா தனியாக ஒரு கண்ட்ரோலர்லாம் எழுதுவீங்க. பட் ரேசர் பேஜ்ன்றது ஒரு நியூ வே, ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தட் எதுக்குன்னா வெப் பேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு. அதோட லைஃப் சைக்கிளை நாம் இப்போ பார்ப்போம்.
நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பாட் டெம்ப்ளேட் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். நீங்கள் முன்னாடி வந்து ஆங்குலரில் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்டு இருப்போம், இப்போ அதுக்கான ஃப்ரேம் ஒர்க்கு அவங்க இதிலே இன்பில்டாக கொடுத்துட்டாங்க. இது ஜஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே ஸ்பான்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இன்பில்டாக வந்துடும். ஸோ இது மூலயமா நம்ம என்ன அட்வான்டேஜ் நமக்கு என்ன? ஓகே, நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுற ஏஎஸ்பி டாட் நெட் வெப் ஃபார்மோ எம்வி ஏஎஸ்பி டாட் நெட் எம்விசியோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, நான் ஏன் இதுக்கு மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் இனி நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷனில் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக போக போகிறாங்க. ஸோ அதோட பேசிக்ன்றதுனால நீங்கள் இப்போயே இதை படித்தா தான் இனி மேபி இனி இனி ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸ் நீங்கள் ஓகே. ஏன்னா இப்போ இந்த 2.1 ப்ரெசன்டேஷன் டெமோ பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, லெஜன்சி சிஸ்டம் சொல்லிட்டு இப்போ யூஸ் பண்ணுற டாட் நெட் வெப் ஃபார்ம்ஸையும் ஏஎஸ்பி டாட் நெட் எம்விசியையும் பழைய மெத்தடுன்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ இப்படி சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 5 to 8 இயர்ஸ் கழித்து இதோட ஸ்கோப் வந்து ரொம்ப இன்க்ரீஸ், டாட் நெட் கோரோட ஸ்கோப்பை வந்து அவங்க ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரேம் ஒர்க்கோட ஃபங்க்ஷன் சப்போர்ட் அவங்க குறைக்கும் போது எல்லா ப்ராஜெக்டும் இதுக்கு மைக்ரேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் பேசிக்கை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பேசிக்காக நான் வந்து இப்போ வந்து ஏஎஸ்பி டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்கோட ஃபீச்சர்ஸ் தான் சொல்கிறேன். இன்னும் இதில் இன்னும் அடிஷ்னல் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனோட கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே அந்த கண்டெய்னர்லாம் இருக்கும். நீங்கள் வாட் இஸ் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா நான் இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கேன் முன்னாடி, ஸோ அதை நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு அதே கிடைக்கும். ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அடிஷ்னல் ஃப்ரேம் ஒர்க்கை நான் வந்து டவுன்லோட் பண்ணி அதை நான் லிங்க் பண்ணி பண்ணியிருப்பேன். பட் இதில் வந்து கோர் ஃப்ரேம் ஒர்க்கில் அது இன்பில்டாக இருக்கிறதுனால டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் கண்டெய்னர் இன்பில்டாக இருக்கிறதுனால அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். பட் அதே மாதிரி இது வந்து அசூர் பேஸ்டாக இந்த ஃப்ரேம் ஒர்க் டெவலப் பண்ணுறதுனால கண்டிப்பாக இனி ஃபியூச்சர் எல்லாமே வந்து நம்ம க்ளவுட் அண்ட் அசூருக்கு போகிறதுனால இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இதில் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், அட்வான்டேஜ்லாம் பார்த்த மாதிரி ஆர்கிடெக்சர். ஓகே, ஸோ இந்த ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா இது வந்து பழையவே டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க். இதுதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த புது ஃப்ரேம் ஒர்க் டாட் நெட் கோருக்கும் பழைய ஃப்ரேம் ஒர்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்துக்கும் இருக்கிறது வந்து காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது கம்பைலர் பார்த்தீங்கன்னா இதுக்கும் என்ன கம்பைலர் இருக்கோ சேம் கம்பைலர் தான், என்ஹான்ஸ்ட் வெர்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. அந்த ரன் டைம் பேசிக் காம்பனண்ட்டும் இதே தான் இருக்கும், கமாண்ட் லைன் டூல்ஸும் காமனாக தான் இருக்கும். அப்போ எங்கே டிஃப்ரென்ஸ் அதுன்னா இதுக்குன்னு லைப்ரரி கொடுத்துருப்பாங்க. என்னென்னா சிஸ்டம் டாட் ஐஓ இருக்கும், ரெஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைப்ரரியோட இம்ப்ளிமெண்டேஷன்லாம் இதுக்கு வேறு மாதிரி இருக்கும், இதுக்கு வேறு மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ என் மிஷினில் நான் டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா அப்போது டாட் நெட் கோர் இன்ஸ்டால் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் கிளாஸ் லைப்ரரியை ஓவர்ரைட் பண்ணுமா? கண்டிப்பாக பண்ணாது. சைட் பை சைட் இது ரெண்டுமே என்னாகும், உங்களுக்கு ஒர்க் ஆகும். உங்கள் மிஷின்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரே சர்வர்லேயே டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் 2.0 இல்லைனா டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் 4.0 பண்ண அப்ளிகேஷனும் ரன் பண்ணலாம். அதே மிஷினில் இன்னொரு வெப் அப்ளிகேஷன் டாட் நெட் கோரில் பண்ணதும் ரன் பண்ணலாம், அந்த லைப்ரரி இருக்கும். ஓகே, மேபி இந்த பேஸ் லைப்ரரியில் ஒரு சில மெத்தட் வந்து இங்கே அவைலபிள் இல்லாமல் இருக்கும், இல்லைனா அந்த மெத்தட் நேம்லாம் வேறு நேமில் இருக்கும். பட் அது மைனர் செஞ்சு தான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 80% வந்து காமனாக தான் இந்த உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏஎஸ்பி டாட் நெட் யூஸ் பண்ணுற டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி ஒர்க்கார் ஏஎஸ்பி டாட் நெட்டுக்கும் டாட் நெட் கோரில் பண்ணுற ஏஎஸ்பி டாட் நெட் கோருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அது வரையும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஏஎஸ்பி டாட் நெட் ஆர்கிடெக்சர். ப்ரௌசர், உங்கள் ரிக்வஸ்ட் எல்லாம் ப்ரௌசருக்கு வரும். ப்ரௌசர் என்ன, ஓ சாரி, ப்ரௌசர்லேருந்து உங்கள் ரிக்வஸ்ட் என்ன ஆகும், ஐஏஎஸ்க்கு போகும். ஐஏஎஸ்லேருந்து நீங்கள் என்ன அப்ளிகேஷனை கால் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷன் கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகும். இதுதான் உங்களோட டிஃபால்ட் ஏஎஸ்பி டாட் நெட் ஆர்கிடெக்சர். ஓகே, ஸோ இந்த புது ஆர்கிடெக்சரில் என்னென்னா கெஸ்ட்ரால்ன்ட்டு ஒரு இன்பில்ட் வெப் சர்வர் டாட் நெட் கோர் ஃப்ரேம் ஒர்க் வரும்போதே உங்கள் மிஷினில் நீங்கள் இன்ஸ்டால் ஆகிடும். உங்கள் ப்ரௌசர்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரிக்வஸ்ட்டாக அந்த வெப் சர்வரை தான் கால் பண்ணுவீங்க, அது உங்கள் ஆப்பை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். அப்போது இது வந்து ஐஏஎஸை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக இல்லை, இது டாட் நெட் கோரில் வர இன்பில்ட் வெப் சர்வர். நீங்கள் லினிக்ஸ் மிஷினில் டாட் நெட் கோர் ஃப்ரேம் ஒர்க் போட்டாலும் சரி, விண்டோஸ் மிஷினில் போட்டாலும் சரி, மேக் மிஷினில் போட்டாலும் சரி, இந்த கெஸ்ட்ரால் என்ற இந்த வெப் சர்வர் கண்டிப்பாக அந்த ஃப்ரேம் ஒர்க்கோடு உங்களுக்கு வந்துடும். ஓகே, அப்போ இது ஈக்குவலண்ட் ஐஎஸ்ல இருக்க எல்லா ஃபங்க்ஷனலும் இது பண்ணோன்னா கண்டிப்பாக பண்ணாது. லோட் பேலன்ஸில் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், இந்த மாதிரி வந்து
ப்ளகின்ஸில் உங்களுக்கு எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் வரும். அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ப்ராக்ஸின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, ஐஏஎஸ் வந்து வெளியே வந்து வர ரிக்வஸ்ட்டை இதை அக்செப்ட் பண்ணிக்கும். அக்செப்ட் பண்ணிட்டு இதை டைரெக்டாக அப்ளிகேஷனை கனெக்ட் பண்ணாமல் இது அங்கேருந்து கேஸ்ட்ராவில் கால் பண்ணோம், அந்த ரிக்வஸ்ட் என்ன பண்ணோம், ஃபார்வர்ட் பண்ணோம். ஸோ இது வந்து ரிவர்ஸ் ப்ராக்ஸின்னு சொல்லுவாங்க. வர ரிக்வஸ்ட்டை இது அக்செப்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ரிக்வஸ்ட்டை இது ஃபார்வர்ட் பண்ணோம், இது எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்டை ஐஏஎஸ் வழியாக எண்டியூசருக்கு பாஸ் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ஏஎஸ்பி டாட்டட் ஆர்கிடெக்சர் இருக்க ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ், கோரில் இருக்க ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். ஆனால் ஒன்று, டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறவங்க ஜஸ்ட் எஃப்ஐ அடிப்பீங்க, ரன் ஆகும், அப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகும். டெவலப்மெண்ட் முடிஞ்ச உடனே பில்டு பண்ணி பேக்கேஜை கிரியேட் பண்ணதுக்கப்புறமா அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுற இடத்துல தான் என்ன பண்ணோம், டைரெக்டாக ஐஏஎஸ் மேப் பண்ணாமல் கொஞ்சம் சின்ன ஒர்க் இருக்கும். நான் ஒரு டெமோவில் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி ஐஏஎஸில் வந்து ரிவர்ஸ் ப்ராக்ஸி மாதிரி போட்டு இந்த கேஸ்டர் அப்படியே கான்ஃபிகர் பண்ணி எப்படி அப்ளிகேஷன் ரன் பண்ணலான்றதை நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஓகே, இப்போது ஆக்சுவலாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு டெமோக்கு தான் போகணும். அந்த டெமோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட்னால் என்ன, அதில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அதர்வைஸ் நான் டெமோக்கு போகிறேன், ஒரு டெமோ ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதில் இருக்க இந்த ஃபைல்ஸ் எல்லாம் என்னென்னு தெரியும், அதை நம்ம அங்கே போய் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், விஷுவல் ஸ்டுடியோ 2017 ஓப்பன் பண்ணுறேன். ஒரு நியூ ப்ராஜெக்ட், இதில் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து ஃபைல், நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப பேசிக்காக ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் எடுக்கிறேன். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக விஷுவல் சி ஷார்ப் டாட்நெட் கோர் செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு ஆப்ஷன் காட்டிச்சு பாருங்க, கன்சோலா, கிளாஸ் லைப்ரரியா, டெஸ்ட்டா, எக்ஸ்யூனிட்டா, கோர் வெப் அப்ளிகேஷனாக கேட்டுச்சு. ஸோ இங்கே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், இப்போ நான் கன்சோல் மட்டும் பண்ணுறேன் இனிஷியலாக, லேட்டர் நம்ம என்ன பண்ணிப்போம், இதை நம்ம மாற்றிப்போம். ஓகே, ஸோ விஷுவலோட ஏரியா வந்து டி ஒர்க் ஏரியா, கோர் டெமோ கோர் அப்படின்னு சொல்லிட்டு கோர் டெமோ இல்லை கன்சோல் டெமோன்னு போட்டுக்கலாம். இதை கன்சோல் டெமோன்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறேன். ஸோ முன்னாடி ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இது வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு கன்சோல் அப்ளிகேஷன், ஒரே ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின், அதில் நான் கோடிங் எழுதுவேன், முடிஞ்சிடும். ஓகே, இது சூப்பர், அவ்வளோதான், ப்ராப்ளமே இல்லை. பட் இந்த விஷயம் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்சோல் அப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, வெப் அப்ளிகேஷனோட ஆர்கிடெக்சர் தான் உங்களுக்கு மாறும். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எக்ஸிஸ்டிங் பைப்லைன்லாம் இல்லை, ஸ்ட்ரைட்டு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக இந்த ஸ்ட்ரைட்டுன்றதுனால இங்கே இது உங்களுக்கு இப்படியே ஒர்க் ஆகிடும். ப்ரெஸ் எனக்கு டு எக்ஸிட் ஸ்லாஷ் என் போட்டு ப்ரெஸ் எனக்கு டு எக்ஸிட் அப்படின்னு போட்டேன். கன்சோல் டாட் ரீட் லைன் ப்ரோக்ராமர் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த அப்ளிகேஷன்ல இங்க எந்த சேஞ்சும் இல்லை. டாட் நெட் இதுக்கும் அதுக்கும் என்ன சேஞ்சும் இல்லை. விஷுவல் ஸ்டுடியோ நீங்க ரன் பண்றதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் வராது. ஓகே, ஸோ நம்ம அந்த ரிசல்ட்டை பார்ப்போம், இங்க பில்ட் ஆகி வரும். பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் யூசர் இல்லாதவங்க, லினக்ஸில் யூஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டிஃப்ரெண்ட்டாக கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எப்படி லினக்ஸில் ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்ட்டு. நீங்களும் சேம் ஆசிட்டிஸ் அதேமாதிரி பண்ணலாம். ஓகே ஓகே டிபக்கர், ஓகே ஹலோ வேர்ல்ட், ப்ரெஸ் எனிக்கி டுக் எக்ஸிட். என்னோட அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது, என்னோட ஹைபர் டெர்மினல் போய் லினக்ஸ் போகிறேன், கனெக்ட். ஓகே, ஸோ இப்போ நான் லினக்ஸை வந்து அப் பண்ணுறேன், கனெக்ட். ஓகே, லாகின். ஓகே, ஸோ இப்போ உபுண்டு எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
என்ன பண்ணலாம்னா டெர்மினலில் போகலாம். டெர்மினலில் போயிட்டு என்னோடய ஃபோல்டர் நான் இங்கே என்ன இங்கே என்னோடய ஒர்க் ஃபோல்டர்னு ஒர்க் ஏரியா நான் ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். இல்லை சார், ஐஃபன் எல், சாரி எல்எஃப்என் ஐஃபன் எல். ஓகே, பிரகாஷ் ஒரே ஒரு ஃபோல்டர் மட்டும்தான் இருக்குது ஹோமில். ஓகே, சிடி ஒர்க் ஏரியா. சிடி ஹோம். ஓகே, ஸோ இதில் வந்து சாஃப்ட்வேர் இருக்கா, ஒர்க் ஏரியா இருக்குது, இங்கே தானே ஒர்க் ஏரியா ஒரு ஃபோல்டர். ஓகே, நீங்கள் எங்கே வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா, எக்ஸாம்பிள் மேம்டி கோர் டெமோன்னு ஒரு ஃபோல்டர் வச்சுக்கிறேன். சிடி எம்கே டிஐஆர் கோர் டெமோ. ஓகே, சிடி கோர் டெமோ. ஓகே, ஸோ இந்த நியூ ஃபோல்டரில் .NET இந்த கமெண்ட்டை தான் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோன்னா, ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கோ ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த .NET என்ற கமெண்ட்டை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் புதுசாக என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறேன். .NET நியூ கன்சோல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ ஒரு கன்சோல் அப்ளிகேஷனுக்கு வேண்டிய ஃப்ரேம் ஒர்க் எனக்கு இங்கே பில்ட் ஆகிடும். கன்சோல் அப்ளிகேஷன் நியூ கன்சோல் ஒன்று கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஓ, இதுக்கு என்ன நேமே தெரில, கோர் டெமோனே அது சிஎஸ் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. பாருங்க, இங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே நம்ம கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணோம், நியூ சொல்லி கிரியேட் பண்ணோம். இங்கே நீங்கள் என்ன பண்ணோம், .NET நியூ கன்சோல் இல்லைனா வெப்னா வெப்னு சொல்லி வெப், அந்த என்னென்ன ப்ராஜெக்ட் டைப்புன்னு ஒரு சில டிஃபைன் டைப் இருக்குது .NET-ல, அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட்டில் இங்கே ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மிஷினில் இப்போ வந்து எனக்கு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், .NET விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போகிறேன். கோடுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு எப்படி விஷுவல் ஸ்டுடியோ இருக்கோ அதேமாதிரி விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்றதும் அதே டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் தான், ஃபுல் ஃப்ளெஜ்ட் டெவலப்மெண்ட். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணலாம். ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் இங்கே. ஓகே, நமக்கு இப்போது விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், நம்ம கிரியேட் பண்ண அந்த ப்ராஜெக்டை இப்போது ஓப்பன் பண்ணுறேன். ஃபைல், ஓப்பன் ஃபோல்டர், என்னோடய ஃபோல்டர் பிரகாஷில் கோர் டெமோ தான் நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட். ஓகே, பிரகாஷ் கோர் டெமோ. ஓகே, இதுதான் நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட். ஸோ இதுதான் நம்ம ஃபைலு. விண்டோஸில் பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ என்டர்பிரைஸோ விஷுவல் ஸ்டுடியோ நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணும்போது கன்சோல் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா எப்படி அது உங்களுக்கு டிஃபால்ட் டெம்ப்ளேட்டில் ஒரு அது டெக்ஸ்ட்டை ப்ரிண்ட் பண்ணுதோ, சேம் ஆஸ் இட் இஸ் இங்கேயும் ஒரு டிஃபால்ட் டெம்ப்ளேட் கன்சோல் அப்ளிகேஷன் வந்துச்சு. மை ஹோஸ்ட் இஸ் லினக்ஸ். ஓகே, அகைன் ஆஸ் இட் இஸ் எப்படி அங்கே நம்ம கன்சோலில் பண்ண மாதிரி இங்கேயும் கன்சோல் டாட் ரீட் யூஸ் பண்ணி டெர்மினேட் பண்ணிட்டோம். இப்போது இதை நம்ம ரன் பண்ணலாம். சேம் ஆசிட்டிஸ் நீங்கள் எப்படி அங்கே ரன் பண்ணுறீங்களோ அங்கே மாதிரி இங்கேயும் நீங்கள் ரன் பண்ண வேண்டியது தான். ஓகே, ஹலோ வேர்ல்ட், மை ஹோஸ்ட் இஸ் லினக்ஸ்னு வந்திருக்கு. ஸோ நான் ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுறேன், என்னோடய அப்ளிகேஷன் இப்போது டெர்மினேட் ஆகிடுச்சு. விண்டோஸில் எப்படி விஷுவல் ஸ்டுடியோ என்டர்பிரைஸ் விஷுவல் ஸ்டுடியோ ப்ரொஃபஷனல் அல்டிமேட்லாம் யூஸ் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணுறோமோ, சேம் ஆஸ் இட் இஸ் லினக்ஸ்லேயும் நம்ம .NET கோட் இப்போது நமக்கு பில்ட் ஆகுது. சரி, இப்போது விண்டோஸ்லேயும் கன்சோல் அப்ளிகேஷன் பண்ணுறோம், இங்கேயும் கன்சோல் அப்ளிகேஷன் பண்ணுறோம், இங்கேயும் அங்கேயும் என்ன டிஃப்ரென்ஸ், இதனால் நம்ம என்ன அட்வான்டேஜாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன், ஒன்றும் இல்லை, இப்போ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டுன்னும் போது இங்கே பண்ண இந்த அப்ளிகேஷனை நாங்கள் போய் ரன் பண்ண போகிறேன். ஸோ அங்கே என்னென்னா, இந்த எக்ஸ் என்ன ப்ரிண்ட் பண்ணால் ஜஸ்ட் வாட் எவர் நான் இங்கே என்ன ப்ரிண்ட் பண்ணணும் சேம் எனக்கு அங்கே இது ப்ரிண்ட் ஆகும். ஃபைல்ஸ்,
ஒரு டெமோ. இது என்னோட சோர்ஸ் கோடு, நான் கிரியேட் பண்ணி பில்ட் பண்ணது, எனக்கு இங்கே பில்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸில் பண்ண கன்சோல் அப்ளிகேஷன்லேயும் நார்மலாக நம்ம பண்ணோன்னா அது இஎக்ஸி ஃபைலாக பில்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா அது டிஎல்ஆல் தான் பில்ட் ஆகும். விண்டோஸ் மிஷின்லேயும் நீங்கள் கிரியேட் பண்ணுற கன்சோல் அப்ளிகேஷன் இஎக்ஸியாக பில்ட் ஆகாது. அதான் கோரோட டிஃப்ரென்ஸு. கோரில் இது என்ன ஆகும், அது உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்னென்னா இந்த டிஎல்எல் தான் வந்து டாட் நெட் இன்டர்பிரிட்டர் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுது உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டு ஃபைலை மட்டும் காப்பி பண்ணி கண்ட்ரோல் சி என்னோடய இமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிட்டு நான் டவுன்லோட் பண்ணுறேன். அதான் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா ஒரு லாங்குவேஜில் சாரி ஒரு பிளாட்ஃபார்மில் பண்ணுற அப்ளிகேஷனை நீங்கள் இன்னொரு பிளாட்ஃபார்ம்லையும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜாக நம்ம பார்த்தோம், பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா விண்டோஸில் போனால் அது விண்டோஸில் தான் ஒர்க் ஆகும், லினக்ஸில் வந்து நம்ம டெவலப் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்லாம் இருந்துச்சு. இப்போது அந்த காம்ப்ளிகேஷனை டாட் நெட் கோர் வந்து ரிசால்வ் பண்ணிடுச்சு. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன் என்னுடைய இமெயிலுக்கு இதை அமைச்சிட்டு அந்த மிஷினில் டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஓகே, ஸோ இது ரெண்டு தான் நம்மளோட ஃபைலு. இதை நான் டெம்பரரி என்ன பண்ணுறேன் எனக்கு ப்ராஜெக்டில் டாட் நெட் கோரில் நியூ ஃபோல்டர் ஃப்ரம் லினக்ஸ் லினக்ஸில் இந்த டெலிவரியில் வச்சுருக்கேன். ஸோ இந்த இந்த ரெண்டு டெலிவரி எனக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்னா லினக்ஸ்லேருந்து நான் இந்த ரெண்டு ஃபைலையும் எடுத்திருக்கேன். ஓகே, பண்ணலாம் கன்சோல் அப்ளிகேஷனில் போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டேன். கமாண்ட் ப்ராம்ப்டில் அதில் வச்சுருக்கிறது டி டிரைவ். core demo.dll. ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப் பண்ணது வந்து மை ஹோஸ்ட் இஸ் லினக்ஸ்னு சொல்லி டெவலப் பண்ணது, அங்கே பண்ண கன்சோல் அப்ளிகேஷனை இங்கே நாம் ரன் பண்ணுறோம். இங்கே நம்ம ஒரு அப்ளிகேஷன் பண்ணிட்டு இருந்தோம் என்னென்னா கன்சோல் டெமோன்னு ஒரு அப்ளிகேஷன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே அதுக்கு முன்னாடி பார்க்கலாம். இங்கே இந்த டிஎல்எல் ஃபைல் ஓகே நம்ம செஞ்ச கோடோட அவுட்புட்டு இது என்ன இந்த கான்ஃபிக் ஃபைல், இந்த கான்ஃபிக் ஃபைல் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு பேசிக்காக ஒரு டெமோ ஒன்று பண்ணி காட்டணும் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டு. அடுத்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபைலுன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ நான் இந்த ஃபைலை ரீநேம் பண்ணிட்டேன், இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து ரன் ஆகாது. ஏன்னா என்ன சொல்லணும்னா ஒரு எந்த ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு வந்து என்ன ரன் டைம் என்விரான்மெண்ட் வேணுன்றத ரன் டைம் கான்ஃபிக்கில் சேம் ஃபோல்டரில் சேம் ஃபைல் நேமில் ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்படி ஸ்பெசிஃபை பண்ணலன்னா அது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நடக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் இதை அகைன் ரன் டைம் கான்ஃபிக்ன்ற நேம்லேயே ரீநேம் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். சேம் கமெண்ட் எனக்கு ரன் ஆகுது. ஸோ அப்போ கேட்கலாம் இந்த ரன் டைம் கான்ஃபிக் ஃபைல் தான் வந்து டாட் நெட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுதா எந்த ரன் டைம்ன்ட்டு. கரெக்ட, இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் இல்லைன்னா உங்களால் வந்து ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அப்போ இந்த கான்ஃபிகரேஷனில் என்ன இருக்குன்னா ஒன்றும் இருக்காது. எந்த வெர்ஷன் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு மட்டும்தான் அதில் இருக்கும். டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறது வெர்ஷன் 2.2. ஈவன் இந்த வெர்ஷன் வந்து நான் இங்கே பண்ணல, லினக்ஸில் யூஸ் பண்ண டாட் நெட் வெர்ஷன் கோடு அதே கான்ஃபிகரேஷன் வந்து வெர்ஷன் 2.0 மட்டும் இருந்தால் போதுன்றதுனால அங்கே அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் டெவலப் பண்ணதை இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். உடனே கேட்கலாம் அப்போது நான் இங்கே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ரன் பண்ணேன் கன்சோல் அப்ளிகேஷன் அதுவும் இதே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரம் லினிக்ஸு. உங்களுக்கு அதையும் நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கும் நம்ம போவோம். இப்போது அந்த ஃபோல்டர் போகிறேன் நான் டி ஒர்க் ஏரியா அதில் அந்த ப்ராஜெக்ட் நேம் கன்சோல்
console demo in the project name enga save pannu properties oh core demo kulla console demo nu or project vechirukom idha namoda project path control c இங்கேயும் இருக்கு இங்கேயும் சேம் அதே தான் இருக்கு ஓகே ஸோ இங்கே நம்ம என்ன ஃபைல் பார்க்குறோமோ அந்த ரெண்டு ஃபைலும் தான் வந்து இப்போ இதை நீங்கள் சேம் லினக்ஸுக்கு காப் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அங்கே ரன் பண்ணாலும் சேம் ரன் ஆகும் ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா விண்டோஸில் பண்ணுற அப்ளிகேஷன் லினக்ஸில் ஒர்க் பண்ணலாம் லினக்ஸில் பண்ணுற அப்ளிகேஷனை விண்டோஸில் ஒர்க் பண்ணலாம் ரெண்டுமே வந்து என்னென்ன டாட்நெட் கோரோட ஃப்ரேம் ஒர்க்குக்கு மேலே அப்பர் லெவலில் ஒர்க் ஆகுது ஃப்ரேம் ஒர்க் வந்து ரெண்டு என்வரான்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க ஸோ இதுக்கு அடுத்து நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் ஜஸ்ட் இதோட ஏன் நம்ம இதை பார்த்தோம்னா இந்த ஒரு அட்வர்டைஸாக மட்டும்தான் அதை பார்த்தோம் கிராஸ் பிளாட்ஃபார்ம்னா என்னென்னு பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதில் அந்த ப்ராஜெக்டில் ஸோ இதுக்கு அடுத்து நம்ம ரொம்ப அனலைஸ் பண்ண வேணாம் அந்த பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்ன்ற கான்செப்டை இதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டானது கன்சோல் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த டிபெண்டன்சி ஃபைலும் இல்லை ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு வெப் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணலாம் வெப் அப்ளிகேஷன் நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் நாங்கள் நம்ம சொன்னோமோ எல்லா சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் நேமும் உங்களுக்கு டீட்டெயிலும் தெரிஞ்சிடும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஒன்றும் பண்ணல சேம் ஆஸ் இட் இஸ் இந்த இடத்துல போய்ட்டு ஒரு நியூ ஆட் நியூ ப்ராஜெக்ட் லாஸ்ட் டைம் கன்சோல் அப்ளிகேஷன் ஆட் பண்ண மாதிரி இந்த டைமு ஏஎஸ்பி டாட்நெட் கோர் அப்ளிகேஷன் ஆட் பண்ணுறேன் டெமோ கோரில் கோர் வெப் ஆப்னு போட்டுக்கிறேன் அது கோர் வெப் ஆப் ஓகே ஸோ இப்போ அது கேட்கும் என்னென்ன டைப் பண்ண அப்ளிகேஷன் பண்ண போகிறீங்க எம்டியாக வெப் ஏபிஐ வச்சு பண்ண போகிறீங்களா இல்லைனா வெப் அப்ளிகேஷனாக இல்லை எம்விசியா இது ஆங்குலர் ரியாக்ட் ரியாக்ட் ஜேஎஸ் எல்லாமே வந்து புதுசாக இப்போ வந்திருக்கிறதுல வந்திருக்க வெர்ஷன் அப்போ நீங்கள் கேட்கலாம் நான் ஏஎஸ்பி டூ தான் இருக்கு ஓகே இங்கே ஒன்று இல்லை ஒன் ஃப்ரேம் ஒர்க் எங்கிட்ட நான் பண்ணாததுனால அந்த டெம்ப்ளேட்லாம் இல்லை ஸோ கோர் ஓகே கோர் டூவில் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா நான் இப்போதைக்கு வந்து இதை வந்து வெப் அப்ளிகேஷனை மட்டும் செலக்ட் பண்ணுறேன் டாக்கர் சப்போர்ட்லாம் இதெல்லாம் வந்து டாட்நெட் கோரில் இருக்க இன்பில்டு அட்வான்டேஜஸ் இன்பில்ட் மீன்ஸ் யா இன்பில்டாக இருக்க அட்வான்டேஜஸ் பட் இனிஷியலாக வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன் பண்ணுறதுனால இப்போதைக்கு நாம் நான் வெப் அப்ளிகேஷனை மட்டும் செலக்ட் பண்ணுறேன் நமக்கு இப்போ கோர் வெப் அப்ளிகேஷனோட எம்டி டெம்ப்ளேட் கிடச்சிருச்சு இந்த எம்டி டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே உங்களுக்கு ஒரு சில ஃபைல்ஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து பேசிக் ரிக்குயர்டு ஃபைல்ஸ் ஸோ ஓகே ஸோ ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இதில் என்னென்ன என்ன பர்பஸ்க்காக எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபோல்டர் வந்து டபுள்யூ ரூட் டபுள்யூ ரூட்டில் என்ன கண்டென்ட் இருக்குன்னா எல்லா ஸ்டாட்டிக் கண்டென்ட்டும் ஹெச்டிஎம்எல் ஃபைல்ஸ் ஸ்டைல் ஷீட்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் அந்த புட்ஸ்டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டபுள்யூ ரூட் ஃபோல்டரில் தான் ப்ளேஸ் பண்ணுவீங்க இது தான் வந்து உங்கள் வெப் அப்ளிகேஷனோட ஃபோல்டராக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பேஜஸ் ஃபோல்டர் இந்த பேஜஸ் ஃபோல்டரில் என்ன இருக்குன்னா இதுக்கு அடுத்து இருக்க எல்லா ரேசர் பேஜஸ் எல்லாமே இங்கே தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க ரேசர் பேஜஸ்னால் என்ன அதோட அது எப்படி அதோட லைஃப் சைக்கிள் எப்படி அதுக்கு எப்படி கோடிங் எழுதுவோம் அதுவும் ஈக்குவல் டு எம்விசின்றதெல்லாம் பற்றி நம்ம அந்த டெமோ அப்ளிகேஷனில் இப்போது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வாட் இஸ் பேசிக் அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துப்போம் பேசிக்னால் என்னென்ன ஃபைல் ஃபோல்டர்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குன்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆப் செட்டிங்ஸ் டாட் ஜேசன் முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம்னா வெப் டாட் கான்ஃபிக் யூஸ் பண்ணியிருப்போம் அதில் வந்து நம்ம எல்லா கான்ஃபிகேஷனையும் வைப்போம் அதுக்கு பதிலாக வந்து டாட்நெட் கோரில் ரீப்ளேஸ் பண்ணது தான் ஆப் செட்டிங்ஸ் டாட் ஜேசன் இது வந்து ஜேசன் ஃபார்மேட் மற்றபடி ஆப் செட்டிங்ஸ் நீங்கள் என்னென்ன கான்ஃபிகரேஷன் வெப் டாட் கான்ஃபிகில் வச்சிங்களோ அதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் ஆப் டாட் கான்ஃபிகில் வச்சுட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் பண்டில் கான்ஃபிக் ஸோ இது வந்து இது என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எம்விசி யூஸ் பண்ண எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பண்டிலிங்னா என்னென்னா எல்லா ஃபைலையும் சேர்த்து ஒரே த்ரெட்டில் உங்களுக்கு அனுப்புறது ஸோ இதை இப்போதைக்கு வந்து நம்ம லேட்டாக இந்த டாப்பிக்கை நம்ம பார்ப்போம் பண்டில் கான்ஃபிகை நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் அப்
இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியானோம். இந்த ப்ரோக்ராம் டாட் சிஎஸ் போகிறதுக்கு முன்னாடி ஏஎஸ்பி டாட் நெட் கோர் வெப் அப்ளிகேஷன் எல்லாமே கன்சோல் அப்ளிகேஷன். நார்மலாக ஏஎஸ்பி டாட் நெட் வெப் ஃபார்ம்ஸ் அங்கே யூஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருமே என்ன யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா, குளோபல் டாட் ஏஎஸ்ஏன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஏஎஸ்எக்ஸ்ன்னு ஒன்று. அதில் வந்து ஸ்டார்ட் அப் ஈவெண்ட்லாம் இருக்கும், அப்ளிகேஷன் இனிட்டு, செஷன் இனிட்டு, ஆன் ஸ்டார்ட் அப்ளிகேஷன், ஆன் ஸ்டார்ட், அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் அங்கே தான் கோடிங் எழுதி பார்ப்பீங்க. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரிகர் பாயிண்ட் வந்து குளோபல் டாட் ஏஎஸ்எக்ஸ் கிடையாது, ப்ரோக்ராம் டாட் சிஎஸ் கேட்கலாம். கன்சோல் அப்ளிகேஷனும் அதே தானே எழுதணும், ப்ரோக்ராம் டாட் சிஎஸ் தானே எழுதணும். இது வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு. வெப் அப்ளிகேஷனும் ப்ரோக்ராம் டாட் சிஎஸ் எழுதிட்டு அதுவும் பப்ளிக் ஸ்டேட்டிக் மெயின்லே எழுதுன அப்படின்னா அப்படி தான் இங்கே ட்ரிகர் பாயிண்ட் ஒர்க் ஆகும். இந்த கோரோட வெப் சர்வரையும் இதை தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிகர் பண்ணும். ஓகே, ஏன்னா கன்சோல் அப்ளிகேஷன் மாதிரி மீன் பண்ணால் இது எப்படி வெப் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுற மாதிரி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதான் வந்து வெப் ஹோஸ்ட் கிளாஸில் கிரியேட் டிஃபால்ட் பில்டர்னு ஒரு மெத்தட் இருக்குது. நான் இதை தான் இங்கே கால் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன், பில்ட் வெப் ஹோஸ்டர்னு. ஓகே, இந்த கிரியேட் டிஃபால்ட்டு பில்டர்னு இருக்குது பார்த்தீங்களே, இதுதான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு வெப் ஹோஸ்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அது வந்து அந்த வெப் ஹோஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா, அது இந்த ஸ்டார்ட் அப்னு ஒரு கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸ் தான் நம்ம என்ன பண்ணோம், டிஃபைன் பண்ணோம். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டில் பார்க்க வேணாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் டாட் சிஎஸ் வச்சு நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு என்னென்ன சொல்லலான்ட்டு, ஏஎஸ்பி டாட் நெட் கோரோட வெப் அப்ளிகேஷனோட என்ட்ரி பாயிண்ட் ப்ரோக்ராம் டாட் சிஎஸ். ஸோ இது என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே இருக்க ஏஎஸ்பி டாட் நெட் வெப் ஃபார்ம்ஸ் எம்விசியில் இருக்க மாதிரி வந்து அந்த ஃபில்டர் அப்புறமா ஏஎஸ்பி டாட் ஃபார்மில் இருக்க மாதிரி ஹேண்ட்லர் மாடல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதையே நம்ம அட்வான்டேஜில் பார்த்தோம். என்னென்னா, உங்கள் பைப்லைன் வந்து நீங்கள் தான் டிஃபைன் பண்ணுவீங்க. நம்ம அட்வான்டேஜ் என்னென்னலாம் பார்த்தோம்னா, இந்த இடத்துல வந்து ஃபுல் கண்ட்ரோல் வில் இன்க்ரீஸ் த பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம். இந்த ஃபுல் கண்ட்ரோல் என்னென்னா, உங்களோட ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தடுக்கு வரும். மெயின் மெத்தடில் நீங்கள் தான் டிஃபைன் பண்ண போகிறீங்க உங்கள் வெப் ரிக்வஸ்ட்டு எப்படி ஹேண்டில் பண்ணும். அந்த பைப்லைனை டிஃபைன் பண்ண போகிறதே நீங்கள் தான். அது எப்படி டிஃபைன் பண்ணலாம், அந்த பைப்லைனை எங்கே போய் டிஃபைன் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸில் டிஃபைன் பண்ண போகலான்றதை இப்போ நம்ம பார்ப்போம். பில்டு வெப் ஹோஸ்ட்ன்ற இதில் மெத்தடில் வந்து நான் அதை சொல்லியிருக்கேன். என்னென்னா, யூஸ் ஸ்டார்ட் அப்புக்கு இந்த ஸ்டார்ட் அப் கிளாஸை யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த நேமில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நீங்கள் என்ன நேமில் வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஆனால் இந்த ஸ்டார்ட் அப் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுற கிளாஸில் ரெண்டு மெத்தட் இருக்கணும். ஒரு மெத்தட் கான்ஃபிகர் சர்வீசஸ், இன்னொரு மெத்தட் கான்ஃபிகர். இது ரெண்டும் நீங்கள் வந்து கம்பல்சரி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. எல்லா டாட் நெட் கோர் வெப் அப்ளிகேஷனுக்கும் இந்த ரெண்டு மெத்தடும் கண்டிப்பாக கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டார்ட் அப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டார்ட் அப் இது இனிட்டு ஏதோ ஒரு மெத்தட் எல்லா கிளாஸ்லேயும் வந்து ரெண்டு மெத்தடை நம்ம எழுதலாம். ஒன்று வந்து கான்ஃபிகர் சர்வீஸ், அனதர் இன்னொன்று வந்து கான்ஃபிகர். இந்த கான்ஃபிகர் சர்வீஸும் இந்த கான்ஃபிகரும் இது நம்ம இன்பில்டாக இந்த டெம்ப்ளேட்டில் இது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகி வந்ததுனால அவங்களே எழுதியிருக்காங்க. அவங்களே கமெண்ட்டும் போட்டாங்க, திஸ் மெத்தட் கெட்ஸ் கால்டு பை த ரன் டைம், யூஸ் திஸ் மெத்தட் டு ஆட் சர்வீஸ் டு கண்டெய்னர். ஸோ இதான் வந்து எக்ஸாக்டான டெஃபினிஷன். அதே மாதிரி தான் கான்ஃபிகர் என்னென்னா, திஸ் மெத்தட் கெட்ஸ் கால்டு பை த ரன் டைம், ரெண்டுமே வந்து ரன் டைமில் தான் கால் பண்ணுறோம். எங்கே நம்ம அதை நம்ம இனிட் பண்ணுறோமோ, யூஸ் ஸ்டார்ட் அப் சொல்கிறோமோ, அங்கே இது கால் ஆகும். ஓகே, யூஸ் திஸ் மெத்தட் டு கான்ஃபிகர் எச்டிடிபி ரிக்வஸ்ட் பைப் லைன். ஸோ ரிக்வஸ்ட் பைப் லைனை கான்ஃபிகர் பண்ணுறதே இங்கேருந்தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து திருப்பி அகைன் இந்த ரெண்டு டெஃபினேஷன் இந்த வேர்டிங்கை விட்டுட்டு என்னன்ட்டு நான் மீன் பண்ணுறேன். வாட் இஸ் சர்வீஸ், இதில் என்னென்ன சர்வீஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி கோரில் வந்து கண்டெய்னர்னு ஒன்று இருக்குது. அந்த கண்டெய்னரில் நம்ம என்னென்ன காம்பனண்ட்லாம் ப்ளேஸ் பண்ணுறோமோ அந்த காம்பனண்ட்டெல்லாம் நம்ம அக்ராஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோன்னா, அந்த மாதிரி காம்பனண்ட்டை கண்டெய்னரில் ஆட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோன்னா, சர்வீஸை கண்டெய்னரில்
இன்டகிரேட் பண்ணுறது இல்லைன்னா சர்வீஸை கண்டெய்னரில் ஆட் பண்ணுறது. இந்த மாதிரி ஏற்கனவே ஓகே நீங்கள் இது இன்னும் எக்ஸாக்டாக டெஃபினேஷன் என்னென்னா டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்ற சர்வீஸே பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அடிஷ்னலாக நீங்கள் கண்டெய்னரில் ஏதாவது ஒரு காம்பனண்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை இங்கே தான் செய்யணும். எக்ஸாம்பிள், ஸோ இதை நான் இப்போ நான் இன்க்ளூட் பண்ணலைன்னா என்னால் வந்து மாடல் வியூ கண்ட்ரோலெலாம் எனக்கு வந்து ஒர்க் ஆகாது, எம்விசி இங்கே யூஸ் பண்ண முடியாது. அதனால் பை டிஃபால்ட்டாக இங்கே ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது சர்வீஸை எழுதி யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா அதை இங்கே நீங்கள் எழுதலாம். ஓகே, பட் இந்த மெத்தட் இல்லைனாலும் உங்களோட வெப் ஹோஸ்ட் வந்து இனிஷியலைஸ் ஆகிடும். ஓகே, வெப் ஹோஸ்ட் வந்து என்ன ஆகும்னா இந்த மெத்தட் வந்து மேண்டேட் கிடையாது, இட் இஸ் நாட் அ ரிக்வயர்டு மெத்தட். பட் இருந்ததுன்னா இதில் இருக்க சர்வீஸ் எல்லாமே கண்டெய்னரில் இன்டகிரேட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்டான மெத்தட் கான்ஃபிகர். இந்த கான்ஃபிகர் மெத்தட் வந்து மேண்டேட் மெத்தடு. கண்டிப்பாக இந்த கான்ஃபிகர் மெத்தட் எல்லா வெப் அப்ளிகேஷன்லையும் இருக்கும். என்ன ஆகும்னா இது வந்து உங்களுக்கு வந்து இதில் தான் வந்து டிஃபைன் பண்ணோம், யூஸ் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் யூஸ் எம்விசின்னு ரெண்டு மெத்தடை சொல்லியிருக்கேன். ஸோ என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரௌசர்லேருந்து ஓகே ப்ரௌசர்லேருந்து நீங்கள் என்னெல்லாம் கால் பண்ணுவீங்கன்னா எஸ்டிஎம்எல் ஃபைல்ஸ் கால் பண்ணுவீங்க, இல்லைன்னா டைரெக்டாக வந்து இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் ரேசர் பேஜஸ் கால் பண்ணுவீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டபிள்யூ ரூட்டில் தான் எஸ்டிஎம்எல் பேஜஸ்லாம் இருக்கணும், எல்லா ஸ்டாட்டிக் கண்டென்ட்டும் இதில் தான் இருக்கும்ட்டு. ஸோ இதை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் அந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட் இங்கே இருக்கான்னு பார்க்கும், இங்கே இருந்ததுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணும், நெக்ஸ்ட்டு வந்து வேற எங்கேயும் அது தேடாது. அது பை டிஃபால்ட் இந்த ரெண்டு மிடில் வேறு பைப்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த இது வந்து பைப்லைனில் வேணாம், நான் என்ன பண்ண போகிறேன் யூஸ் ஸ்டாட்டிக் பைப் நான் வேணான்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டேன்னா என்னோடய ஸ்டாட்டிக் பேஜஸ் எதுவுமே சர்வ் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஸ்டாட்டிக் பேஜஸ் எல்லாமே டபிள்யூ ரூட்டில் தான் இருக்கணும்னா நான் டபிள்யூ ரூட்டில் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டாட்டிக் பேஜஸ் போடுறேன். என்ன பேஜ்னா ஆட் நியூ ஐட்டம் ஏஎஸ்பி டாட் நெட் கோர் ஒரு எஸ்டிஎம்எல் பேஜ் நான் ஆட் பண்ணுறேன். எஸ்டிஎம்எல் ஏன்னா ஸ்டாட்டிக் கனெக்ட் இருந்தாலும் நான் எஸ்டிஎம்எல் மட்டும் இப்போதைக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, எஸ்டிஎம்எல் பேஜ் இருக்குது, சாரி அதை நான் அப்படியே நேம் கொடுக்காம மை ஹெச்டிஎம்எல். ஓகே, வெல்கம் டு டாட் நெட் கோர், வெல்கம் டு டாட் நெட் கோர் H1 Font color control red. ஓகே, ஸோ இதனோட சிம்பிள் எஸ்டிஎம்எல் பேஜ். இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை நான் ரன் பண்ணுறேன். இன்னொன்று சொல்கிறேன், இப்போது நீங்கள் கேட்குற மாதிரி இந்த வெப் அப்ளிகேஷன் இதில் பண்ணிவிட்டு லினக்ஸ் மிஷின்லையும் இதை நான் என்ன பண்ணலாம் அப்பாச்சி சர்வரில் போட்டு இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே, என்னோடய ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்டாக இதை நான் செட் பண்ணுறேன். என்னோடய அப்ளிகேஷன் இப்போது அப் ஆகிடுச்சு. இது வந்து நம்மளோட அந்த டிஃபால்ட் டெம்ப்ளேட்லேருந்து இந்த கண்டென்ட் வந்துட்டுருக்கு. நான் என்ன பண்ணுறேன் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டில் என்னோடய ஃபைல் நேம் வந்து மை எஸ்டிஎம்எல் டாட் எஸ்டிஎம்எல். ஸோ நான் டைரெக்டாக என்ன பண்ணுறேன் மை ஹெச்டிஎம்எல் டாட் ஹெச்டிஎம்எல், வெல்கம் டு டாட் நெட் கோர். ஓகே, ஸோ இப்போது எதுக்காக நம்ம இந்த சிம்பிள் ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட் ஒன்று போட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இந்த பைப்லைனில் ஸ்டாட்டிக் ஃபைலில் சர்வ் பண்ணினதுனால தான் எனக்கு அந்த ஸ்டாட்டிக் ஃபைல் வந்துச்சு. இந்த மிடில்வேர் நான் போடலைன்னா எனக்கு வந்து அந்த ஸ்டாட்டிக் ஃபைல் என்னால் ரிட்ரீவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் அண்ட் ஃபைல் ஸ்ட்ரக்சரில் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைல் வந்து ஸ்டார்ட்அப் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் பார்க்குறோம். அதில் வந்து பப்ளிக் வாய்டு கான்ஃபிகர் இந்த மெத்தடை இதுதான் வந்து எஸ்டிடிபி பைப்லைனை டிஃபைன் பண்ணுறேன்னு சொன்னோம். பைப்லைன்னா ஒன்றும் இல்லை, என்னென்ன மிடில்வேர்லாம் ஒவ்வொரு வெப் ரிக்வெஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணணும்னு டிஃபைன் பண்ணுறது. இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன புரியாதுன்னா என்னென்ன மிடில்வேர், மிடில்வேர்னால் என்ன,
அது நம்ம எங்கே டிஃபைன் பண்ணோம், அது எங்கே இங்கே ஆர்டர், இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மிடில்வேரை பற்றி ஒரு செப்பரேட் செஷன் இருக்குது. எப்படி கஸ்டம் மிடில்வேர் எழுதலாம், எக்ஸிஸ்டிங் மிடில்வேர்லாம் என்ன, அதை நம்ம அதில் வந்து கிளியராக பார்க்கலாம். இதில் வந்து ஏற்கனவே இருக்க மிடில்வேரை பைப்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுற இடம் தான் இந்த கான்ஃபிகர் மெத்தட். ஸோ நான் இங்கே என்ன மிடில்வேர்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னா, ஸ்டாட்டிக் ஃபைல்ஸை யூஸ் பண்ணிக்க, ஸ்டாட்டிக் ஃபைலாக இருந்தால் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கணும். ஒரு காம்போனெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், காம்போனெண்ட்னா மிடில்வேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அடுத்து எம்விசி ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு மிடில்வேரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஹெச்டிஎம்எல் ஃபைல் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன்னா அந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல் அந்த ரிக்வஸ்ட்டை இந்த மிடில்வேர் ஹேண்டில் பண்ணோம். அதுக்கடுத்து என்ன பண்ணோம், நான் வந்து ஹெச்டிஎம்எல் ரிக்வஸ்ட்டு தரல, நான் வந்து இப்போ வந்து ரேசர் பேஜை கால் பண்ணேன்னா அப்போ இந்த யூஸ் எம்விசின்ற இந்த மிடில்வேர் தான் ஹேண்டில் பண்ணோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வர ரிக்வஸ்ட்டில் என்னென்ன ஃபைல் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த பைப்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், முன்னாடி ஒரு எஸ்டிஎம்எல் கால் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாட்டிக் ஃபைல் சர்வ் பண்ணுற அந்த மிடில்வேரை டெலீட் பண்ணிவிட்டேன். டெலீட் பண்ணிவிட்டு இப்போது அப்ளிகேஷனை ரன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, மை எஸ்டிஎம்எலை கால் பண்ணும்போது எனக்கு அந்த பேஜ் டேரெக்டாக கால் ஆச்சு. இப்போ இந்த என்னோட ரிக்வஸ்ட் பைப்லைனில் இருக்க ஸ்டாட்டிக் ஃபைல் ஹேண்டில் பண்ணுற மிடில்வேரை நான் கமெண்ட் பண்ணிட்டேன், மீன்ஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு இந்த ஸ்டாட்டிக் ஃபைல் வந்து சர்வ் ஆகாது. இதுலேருந்து என்ன தெரியணும்னா, உங்களுக்கு ரிக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறது எல்லா கான்ஃபிகரேஷனையும் உங்களோட பைப்லைன் எச்டிடிபி ரிக்வஸ்ட் பைப்லைன் டிஃபைன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிகர் மெத்தட். ஸோ இது வந்து ஒரு மேண்டேட் மெத்தட், இது வந்து ஆப்ஷனல் மெத்தட் கிடையாது. எப்படி உங்களுக்கு கான்ஃபிகர் சர்வீஸ் வந்து ஒரு ஆப்ஷனல் மெத்தட் சொன்னோ அந்த மாதிரி கான்ஃபிகர் வந்து ஆப்ஷனல் கிடையாது, இது வந்து கம்பல்சரியாக இருக்கும். ஓகே, மை எஸ்டிஎம்எல் டாட் எஸ்டிஎம்எல் பேஜ் கேனாட் பி ஃபவுண்ட், ஏன்னா என்னோட ஸ்டாட்டிக் கண்டென்ட்டை இது ஃபில் பண்ணல, இது வந்து எடுத்துக்காது. ஓகே, ஸோ நான் திருப்பி என்ன பண்ணுறேன், என்னோடய ஸ்டாட்டிக் பேஜை அந்த மிடில்வேரை எனேபிள் பண்ணுறேன். இப்போ எனக்கு இது ஒர்க் ஆகும். ப்ரோக்ராம் தான் ஃபஸ்ட்டு ட்ரிகர் பாயிண்ட்டு, கோர் ஏஎஸ்பி டாட்டட் கோர் அப்படியே ஃபஸ்ட் ட்ரிகர் பாயிண்ட்டு. அங்கேருந்து இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பைப்லைன் வந்து இனிஷியலைஸ் ஆகிடுது. ஸோ ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டும் வந்து இதில் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு. இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன், இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன், என்னோட ப்ரோக்ராமில் ஒரு பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன். ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு அது க்ளீனாக புரியும், எந்த ஆர்டரில் அது எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு இப்போ உங்களுக்கு அது புரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, மெயினுக்கு தான் ட்ரிகர் ஆகுது வெப் அப்ளிகேஷன். இட்டோடனே இது என்ன ஆகும்னா, இங்கேருந்து ஃப்ளோ வந்து நான் என்னோடய ரன் மெத்தட் கால் பண்ண மாதிரி இப்போ ஸ்டார்ட்அப்புக்கு போகும். இப்போ ஸ்டார்ட்அப்பில் நான் என்னோடய ஸ்டார்ட்அப் கிளாஸ் எதுனா ஸ்டார்ட் டாட் சிஎஸ்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். நான் ஈவன் கஸ்டம் பண்ணல, நான் டிஃப்ரெண்ட் நேம்லாம் கொடுக்கல, நான் வந்து சேம் அதே கிளாஸ் நேமே யூஸ் பண்ணுறேன். இப்போ அங்கே போகுது. ஓகே, என்னோடய ஸ்டார்ட்அப்போட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்விசின்ற சர்வீஸ் வந்து ரெஜிஸ்டர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னென்னா, என்னோடய அப்ளிகேஷன் எம்விசி பேஜஸையும் என்ன பண்ணும், சப்போர்ட் பண்ணும், ரேசர் பேஜஸையும் அது இப்போது சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இப்போது கான்ஃபிகர், இப்போ தான் என்ன ஆகுதுன்னா பைப்லைனை கான்ஃபிகர் பண்ண போகுது. என்னோட பைப்லைனில் ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா ஸ்டாட்டிக் பேஜஸ் எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகே, அதுக்கு நீங்கள் கேட்கலாம், இது எங்கே இந்த இஸ் டெவலப்மெண்ட்டு, யூசர் பாரோவர் லிங்க்கு, டெவலப்மெண்ட் எக்ஸெப்ஷன் பேஜ் இதெல்லாம் என்னென்னா, இது வந்து இந்த என்வரான்மெண்ட்டில் வந்து டெவ் என்வரான்மெண்ட்டாக இருந்தால் மட்டும் டெவலப்பர் எக்ஸெப்ஷனை ஷோ பண்ணு, இல்லைனா வந்து எரர் பேஜை வந்து டைரெக்டாக அவங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக எழுதியிருப்பாங்க. இதை நம்ம லேட்டராக பார்ப்போம். ஏன்னா அதே மாதிரி இதுக்குள்ளே என்னென்ன பேராமீட்டர், இந்த ஆப் வச்சு என்ன பண்ணலாம், என்வரான்மெண்ட் வச்சு என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே இந்த சர்வீஸ், ஓகே இது நம்ம பார்த்துட்டேன்னா இந்த கண்டெய்னர் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மோட சர்வீஸெல்லாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். இதில் இருக்க இந்த பேராமீட்டர்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சின்ஸ் இது வந்து ஒரு ஏஎஸ்பி டாட்நெட் கோர் இன்ட்ரடக்ஷன்றதுனால இனிஷியலாக வந்து இப்போ வந்து என்னென்ன மிடில் சிம்பிளாக வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டில். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் ஃபைலும் ஆட் எம்விசியும் மட்டும்தான் ரெஜிஸ்டர் ஆச்சு நாங்கள் அந்த அப்ளிகேஷன் பேஜ் சைக்கிள் பார்க்கும்போது. ஸோ ஒன் டைம் தான் அது இனிஷியல் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் என்ன பண்ணுறேன், இப்போ வேறு பேஜை நான் கால் பண்ணுறேன், மை எஸ்டிஎம்எல் டாட் எஸ்டிஎம்எல். இப்போ பார்த்தீங்கன்னா அது கால் ஆகலை டேரெக்டாக, ஏன்னா இது எல்லாமே வந்து ஒன் டைம் ஃபஸ்ட்டு டைம் அந்த ப்ராசஸ் வந்து இனிஷியலைஸ் ஆகும்போது, ஒர்க்கர் ப்ராசஸ் இனிஷியலைஸ் ஆகும்போது அப்போது நமக்கு இது வந்து ட்ரிகர் ஆகி பண்ணிகிட்ருக்கு. இப்போது இந்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா டாட்நெட் கோர்ன்றது பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரைஸ் சேஞ்சுன்றதுனால ஒவ்வொரு லைனும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மீனிங்கை சொல்லணும் நாம. இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னென்ன மினிமல் காம்பனண்ட்
required information தேவையோ அதை புரிஞ்சுக்கோங்க. டெப்த்தை ஒவ்வொரு பேராமீட்டர் வைஸ் இந்த பேராமீட்டரில் என்ன பண்ணலாம், இது எதுக்கு பாஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஆர்கிடெக்சரில் இன்டெப்த்து டீட்டெயில்ஸு நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ரெசன்டேஷனில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துட்டோம்னா, இதில் இருக்க இந்த மெயின் டபிள்யூ ரூட் ஃபோல்டர், பேஜஸ் ஃபோல்டர்னா என்ன, ஆப் செட்டிங்ஸ்னால் என்ன, ப்ரோக்ராம் தான் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, ஸ்டார்ட்அப்பில் இருக்க ரெண்டு மெத்தடு, அந்த ரெண்டு மெத்தடோட பர்பஸு எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணி பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பேசிக்காக ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பிபிடிஏவே போகும். நம்ம அட்வான்டேஜஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு கிராஸ் பிளாட்ஃபார்ம், லினக்ஸில் பண்ணுறது விண்டோஸ், விண்டோஸில் பண்ணுறது லினக்ஸு, ஃபுல் கண்ட்ரோல். என்னென்னா நீங்கள் தான் உங்கள் ரிக்வஸ்ட் பைப்லைனே டிஃபைன் பண்ணுறீங்க. இது ஸ்டாட்டிக் பேஜஸ்லாம் வேணுமா வேணாவா, எம்விசி வேணுமா வேணாவா, இது எக்ஸிக்யூட் பண்ணாமல் வேணாமன்றதை நீங்கள் தான் டிஃபைன் பண்ணீங்க. இப்போதைக்கு நீங்கள் அந்த ரெண்டு தான் பார்த்தீங்க. அந்த மாதிரி மல்டிப்புள் காம்பனண்ட்டை பைப்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து சப்போஸ் .NET ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம் ஒர்க் 2.0 APIஸ்லாம் இருக்குன்னா, ஸோ API வந்து நிறைய APIஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜ் என்னென்னா ஓப்பன் சோர்ஸ், நீங்கள் சோர்ஸ் கோட் எடுத்து நீங்களே டீபக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ASP .NET கோரில் ரேசர் பேஜஸ். ரேசர் பேஜஸ்னால் என்னென்னா ஸ்டாட்டிக் பேஜஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க, HTML பேஜஸ்லாம் பார்த்தீங்க, MVC தெரியும், கண்ட்ரோலர் வியூ, இதே நடுவில் ரேசர் பேஜஸ்னு ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பேஜஸ் என்ன இருக்குது. இது என்னென்னா ரேசர் இன்ஜினில் டைரெக்டாக நீங்கள் எழுதுறது, டைரெக்டாகவே என்ன பண்ணலாம், ஒரு கண்ட்ரோலரே இல்லாமல் ரேசர் பேஜை நீங்கள் டெவலப் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி நம்ம இப்போ பார்ப்போம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல டைரக்டாக என்னோடய பேஜில் போயிட்டு ஆட் ரேசர் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இந்த ரேசர் பேஜ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரேசர் பேஜ்ன்றதே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ மாரி வச்சு பார்ப்பீங்க. இப்போது வந்து சிம்பிளாக வந்து வியூ இல்லாமல் இது ஒரு ஸ்டாண்டர்லோன் பேஜ் வித்தவுட் கண்ட்ரோல் நாம் இந்த ரேசர் பேஜை ஒர்க் பண்ணுறோம். ஆனால் பட் ரேசர் சின்டெக்ஸில் வந்து எந்த சேஞ்சும் உங்களுக்கு இருக்காது. ரேசர் பேஜ் நேம் மை சிம்பிள் ரேசர், நோ லேஅவுட் யூஸ் பண்ணாத, பேஜ் மாடல் ஜென்ரேட் பண்ணாத, இதெல்லாம் என்னென்ன அப்டேட்டில் பார்ப்போம். ஃபஸ்ட் ஆர்கிடெக்சருக்காக நான் சிம்பிளாக ஒரே ஒரு பேஜ் மட்டும் உங்களுக்கு நான் இங்கே ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த சிஎஸ் HTML பேஜ் வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்லோன் பேஜ், நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலான்னா உங்கள் ரேசர் இன்ஜினில் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சின்டெக்ஸ்லாம் போட்டு நீங்கள் எல்லாமே எழுதலாம். ஸோ என்னோடய ரேசர் பேஜ் எனக்கு லோட் ஆகிடுச்சு, டிஃபால்ட் டெம்ப்ளேட்டில் இவ்வளோ பேஜ் வந்திருக்கு. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா டிஃபால்ட்டாக நான் என்ன பண்ணலான்னா வழக்கம் போல் அட்டுன்னு போட்டு டேட் டைம் டாட் நவ்வுன்னு சொல்கிறேன் வச்சுக்கோங்க. இது வந்து ரேசர்லேருந்து டைரெக்டாக எடுத்து நம்ம போடலாம். ஓம் நவ் டைம் இஸ் டேட் டைம் டாட் நவ் போட்டிருக்கேன் நான். ஓகே, இது என்னோடய ரேசர் பேஜ். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். அகைன் சர்வீஸ்க்கு வருது. அகைன் கான்ஃபிகர் மெத்தடுக்கு போச்சு. ஸோ நீங்கள் எந்த பேஜை கால் பண்ணாலும் சரி, அப்ளிகேஷன் ஃபஸ்ட் டைம் வரும்போது அந்த லைஃப் சைக்கிளுக்கு போயிட்டு தான் அது வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா மை ஃபஸ்ட் ரேசர். ஓகே, மை ஃபஸ்ட் ரேசர் இல்லை, ஓகே என்ன எம்விசி எனேபிள் ஆயிடுச்சு. ஓகே, மை சிம்பிள் ரேசர், மை சிம்பிள் ரேசர். Now time is 5:13 2018 11:45 AM. ஸோ நமக்கு ரேசர் பேஜஸும் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் பேஜ்னால அது ஒர்க் ஆகலை. அதுக்கு என்ன, இது எதனால் ஒர்க் ஆகுதுன்னா யூஸ் எம்விசின்னு போட்டதுனால தான் ரேசர் இன்ஜின் வந்து ஒர்க் ஆகுது. உங்களுக்கு நான் இப்போது யூஸ் எம்விசியை நான் கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ எம்விசி கமெண்ட் பண்ணிட்டோன்னா அப்போ ரேசர் பேஜ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோன்ட்டு நம்ம பைப்லைனில் நாம் டிஃபைன் பண்ணல. ஸோ நம்ம பைப்லைனில் டிஃபைன் பண்ணோன்னா எப்படி ஹேண்டில் ஆகும் பாருங்கள். அது என்ன எரர் மெசேஜ் வரும்னா வெப் பேஜ் கேனாட் ஃபவுண்ட். ஏன்னா அதால் வந்து எம்விசி ஹேண்டில் பண்ண முடியல. எம்விசி ஹேண்டில் பண்ண சொன்னால் தான் அந்த டிஃபால்ட் அந்த ரூட்டிங்கே போயிட்டு அந்த மெத்தட் நம்மளால் கால் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். ஸோ உங்கள் ரிக்வஸ்ட் பைப்லைனில் என்னென்ன காம்பனண்ட்லாம் ரெஜிஸ்டர் பண்ணோன்ட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. நீங்கள் தான் அதை கான்ஃபிகர்ன்ற இந்த மெத்தடில் பைப்லைனை டிஃபைன் பண்ணுறீங்க.
ஸோ இது ஆனால் முன்னாடி அப்படி இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டே நீங்கள் உங்களுக்கு வந்து எம்விஎஸ்எல் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டிங் எனேபிள் ஆகிருக்கும். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், மை சிம்பிள் ரேசர். ஸோ ஃபைன். ஓகே ஸோ இப்போ இந்த டாப்பிக்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிருப்பீங்கன்னா, உங்களுக்கு இந்த அட்வான்டேஜ் பாயிண்ட் டூ உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்கும். ஃபுல் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட தான் இருக்குன்ட்டு. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்து எம்விசி வேணும்னாலும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும், வெறும் எஸ்டிஎம்எல் ஃபைலுன்றதும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் பண்ணுற கான்ஃபிகருக்கு ஏற்ற மாதிரி தான் ஏஎஸ்பி டாட் நெட் கோர் வெப் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். ஸோ இதனால தான் இது என்ன சொல்கிறோம், அடிஷ்னலாக எந்த சர்வீஸும் இல்லாததுனால இது வந்து உங்கள் பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போது நம்ம நெக்ஸ்ட் இந்த ப்ரெசன்டேஷனில் என்னெல்லாம் பார்க்கணுன்னா, இந்த அட்வான்டேஜ் வரைக்கும் பார்த்துட்டீங்க. இப்போ ஓகே நம்ம ரேசர் பேஜஸ் சாம்பிள் தான் பார்த்தோம். எப்படி இந்த ரேசர் பேஜஸ்ன்றது என்னென்னா, நியூ ரேசர் இன்ஜினை வச்சு நியூ சின்டெக்ஸில் யூஸ் பண்ணுற கிளாசிக் வே. இந்த ரேசர் பேஜஸில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கலாம்னா, ஸ்டாட்டிக் கண்டென்ட், அதாவது எஸ்டிஎம்எல் இருக்கலாம், ஜாவாஸ்கிரிப்ட் இருக்கலாம், ஸ்டைல் சேஜ் இருக்கலாம், ப்ளஸ் இன்லைன் ரேசர் இன்ஜினோட ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்பாட் டெம்ப்ளேட். ஸ்பாட் டெம்ப்ளேட் தான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனுக்காக டெம்ப்ளேட்டு. இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்ட ஃப்ரேம் ஒர்க் இதெல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஸோ இதெல்லாமே பார்த்துட்டிங்க. நெக்ஸ்ட்டு ஆர்கிடெக்சர் லெவலில் ஒரு டிஃப்ரென்ஸ்னு சொல்லும்போது நம்ம இது ஒன்று சொல்லியிருந்தோம் இந்த ப்ரெசன்டேஷனில், என்னென்னா நார்மலாக வெப் ப்ரௌசர்லேருந்து ரிக்வஸ்ட் ஐஎஸ்க்கு வரும், அப்ளிகேஷன் ஒன்று சர்வ் பண்ணும், இங்கே இங்கே வந்து கெஸ்ட்ராலுக்கு வரும். ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோர்னும் போது ஐஎஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், கெஸ்ட்ராலுக்கு வந்து ரிக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணலாம். ஃபார்வர்ட் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம ரெஸ்பான்ஸை ஹேண்டில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்னெல்லாம் பார்த்தோன்னா, ப்ராஜெக்ட் ஃபைல் ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் டாட் சிஎஸ். திஸ் ஃபைல் இஸ் கேட்வே ஃபார் ஆல் ரிக்வஸ்ட். இந்த என்ட்ரி பாயிண்ட் மெயின் ட்ரிகர்ட் பை ஃப்ரேம் ஒர்க், வெதர் இந்த அப்ளிகேஷன் கன்சோல் அப்ளிகேஷன் ஆர் வெப் அப்ளிகேஷன், எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் என்ட்ரி பாயிண்ட் வந்து இந்த மெயின் மெத்தடு தான். நெக்ஸ்ட்டு ஆப் நேம் டாட் ரன் டைம் கான்ஃபிக். இது எதுக்குன்னா, நீங்கள் டெவலப்மெண்ட் டைமில் உங்களுக்கு எதுக்கும் இந்த ஃபைல் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, பட் உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது எந்த ஃப்ரேம் ஒர்க் உங்கள் அப்ளிகேஷனுக்கு வேணுன்றதை டிஃபைன் பண்ணுறது இந்த ரன் டைம் கான்ஃபிக். இந்த ஃபைல் இல்லைன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட்அப் டாட் சிஎஸ். இதுதான் வந்து ஓகே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப் அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. எப்போனா உங்கள் உங்கள் வெப் அப்ளிகேஷனில் மெயின் மெத்தடில் ட்ரிகர் ஆகும்போது நீங்கள் வெப் ஹோஸ்ட் ஆப்ஜெக்டை இனிஷியேட் பண்ணும்போது ஸ்டார்ட்அப்புக்கு ஒரு கிளாஸை யூஸ் பண்ண சொல்லுவீங்க. ஏன்னா அந்த கிளாஸில் தான் என்னென்ன சர்வீஸ் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணலாம், உங்கள் பைப்லைனில் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்ற ரெண்டுமே வந்து இந்த கிளாஸில் எழுதுவீங்க. ஸோ அந்த ஒர்க்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் ரெண்டு மெத்தட் எழுதியிருக்கீங்க. ஒன்று வந்து கான்ஃபிகர் சர்வீசஸ், இன்னொன்று கான்ஃபிகர் மெத்தடு. ஸோ இது வந்து ஆப்ஷனல், இது கம்பல்சரி. நெக்ஸ்ட் வந்து ஆப் செட்டிங்ஸ் டாட் சிஎஸ். இந்த ஃபைல் தான் வந்து வெப் டாட் கான்ஃபிகை ரீப்ளேஸ் பண்ண ஃபைலு. எல்லா கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸும் இதில் தான் ஸ்டோர் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு அந்த மாதிரி வேல்யூஸை, என்விரான்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கான கான்ஸ்டன்ட் டீட்டெயில்ஸை இந்த ஃபைலில் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு டெமோ. இந்த டெமோவில் தான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு கன்சோல் அப்ளிகேஷனோ சிம்பிள் வெப் அப்ளிகேஷனோ ஒன்று பார்த்தோம். அந்த வெப் அப்ளிகேஷனில் ஒரு ஸ்டாட்டிக் ஃபைலையும் அடுத்து ஒரு ரேசர் பேஜையும் நம்ம டெவலப் பண்ணோம், ஒரு சாம்பிள் பேஜ் மட்டும் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே ஸோ இப்போது இந்த இடத்துலையும் நம்ம ஒரு சின்ன கேப் ஒன்று இருக்கும். என்னென்னா உங்களுக்கு இப்போ இது வரைக்கும் பண்ண ப்ரெசன்டேஷன் எல்லாமே இந்த ஸ்லைடு எல்லாமே எக்ஸ்பிளைன் ஆகி க்ளீனாக புரிஞ்சுருக்கணும். இதில் நெக்ஸ்ட்டு வந்து ஐஏஎஸ்லேருந்து எப்படி நம்ம இந்த வெப் சர்வருக்கு ரிக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணலாம், இங்கேருந்து எப்படி ரெஸ்பான்ஸ் ஹேண்டில் பண்ணலான்றதை இப்போது பார்க்கலாம். என்னோட வெப் அப்ளிகேஷன், நான் வெப் அப்ளிகேஷனை பப்ளிஷ் பண்ணுறேன், பப்ளிஷ் பண்ணி ஐஏஎஸில் ஹோஸ்ட் பண்ணுறது நம்ம பார்ப்போம். நீங்கள் கேட்கலாம், இப்போது வந்து எனக்கு வந்து பேஜஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது, ரேசஸ் பேஜஸ், நான் என்னோடய வியூவெல்லாம் மாற்ற முடியுமா, இந்த பேஜஸ் பதிலாக வேறு பேஜஸை வைக்க முடியுமானா, கண்டிப்பாக வைக்கலாம், நீங்கள் அதை கஸ்டம் பண்ணலாம். பட் அந்த அந்த பார்ட் வந்து நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். ஓகே நான் வந்து ஃபோல்டராக இதை ரிலீஸ் பண்ணுறேன், எங்கன்னா பின்ல ரிலீஸில் பப்ளிஷ் அவுட்புட்டில் நான் என்னோடய ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். ஓகே பப்ளிஷ்.
ஓகே ஸோ என்னோடய பப்ளிஷ் வந்து டன்னு பப்ளிஷ் ஆனது இந்த ஃபோல்டரில் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகே நம்ம ரன் டைம் கான்ஃபிக் ஃபைலில் ஓப்பன் வித் நோட் பேட் கேட்கலாம். ஓ, வெப் அப்ளிகேஷனுக்கும் வருமானா? கண்டிப்பாக எல்லா டாட்நெட் கோர் அப்ளிகேஷனுக்கும் வரும். இது தான் வந்து இண்டிகேட் பண்ணோம் என்ன ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம யூஸ் பண்ணுறோன்ட்டு. ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை கண்ட்ரோல் சி பண்ணி டி ட்ரைவில் கண்ட்ரோல் சி இது என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் கண்ட்ரோலே கண்ட்ரோல் சி பண்ணி ஒரு டெமோ கோர்லேயே போய்ட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். நியூ ஃபோல்டர் வெப் டெமோ கோர்னு இதுக்கு நான் பேர் வைக்கிறேன், டெமோ கோர் அப்படின்னு ஒரு பேர் வைக்கணும் இதுக்கு நான். ஓகே ஸோ என்னோட மொத்த டெலிவரபிளும் இதுக்குள்ள தான் இருக்குது. இதுதான் வந்து நான் சர்வரில் பப்ளிஷ் பண்ண போகிற ஃபைல். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐநெட் எம்ஜியாக இருக்க போகிறேன். ஓகே ஸோ ஐஏஎஸ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஐஏஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஎஸில் ஒரு முக்கியமானு பார்க்கணும், நீங்கள் டாட்நெட் கோர் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாடுல் இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் ஏஎஸ்பி டாட்நெட் கோர் ப்ளக்இன் ஃபார் ஐஏஎஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அது என்னென்னா ஏஎஸ்பி டாட்நெட் கோர் மாடுல் இதை இன்ஸ்டால் பண்ணும். இது எங்கேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அது நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்து செப்பரேட்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அது எந்தெந்த சர்வர்லாம் டெப்ளாய் பண்ணுறீங்களோ அங்கே நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே அதோடய நேம் வந்து டாட்நெட் கோர் விண்டோஸ் ஹோஸ்டிங்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளக்கினை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஒன்ஸ் இது ஆட் ஆகிடுச்சுன்னா உங்களோட கோர் மாடலை வந்து ஐஎஸ் வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே நான் ஒரு சைட் பற்றி கிரியேட் பண்ணுறேன், என்னென்னா நியூ ஆட் டேரக்டாக ஒரு ஆட் அப்ளிகேஷன் ஓட்ட ஒரு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெமோ கோர்னு போட்டு ஃபிசிக்கல் பார்த்து நான் பண்ண பார்த்து இந்த பார்த்துல இந்த பார்த்து கண்ட்ரோல் சி. ஓகே என்னோட அப்ளிகேஷன் ஒன்று நான் பில்ட் பண்ணிட்டேன், கன்வெர்ட் டு அப்ளிகேஷன் டெமோ. ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் அப்ளிகேஷன் வந்து டிஃபால்ட் ஆப் உள்ள இருக்குது, நான் ஓகே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக நம்ம சின்னதாக ஒரு கான்ஃபிகர் பண்ணணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிஃபால்ட் அப்ளிகேஷன் பூன் இல்லாமல் நான் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன், டாட்நெட் கோர்க்குன்னு ஒரு அப்ளிகேஷன் பில் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, இங்கே நான் சொல்லியிருப்பேன் என்னோட ஃப்ரேம் ஒர்க் வந்து 4.0 யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல போயிட்டு எனக்கு வந்து சிஎல்ஆர் வச்சு நோ மேனேஜர் கூட யூஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்னோடய ரிக்வெஸ்ட் எதுவுமே இந்த டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க்காக வந்து ஹேண்டில் பண்ண போகிறது இல்லை, எல்லா ரிக்வஸ்ட் ஹேண்டில் பண்ண போகிறது வந்து என்னோடய வேறு ஒரு சர்வர். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு கேரி ஃபார்வர்ட் மட்டும் பண்ணுறேன். அதனால் எனக்கு வந்து எந்த ஃப்ரேம் ஒர்க்கையும் யூஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டேன். நோ மேனேஜ்ட் கோட், நீங்கள் வந்து என்ன சிஎல்ஆர் வெர்ஷன் எனக்கு வேணான்னு நான் சொல்லிட்டேன். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னோடய இதோ வந்து அப்ளிகேஷன் வந்து அந்த அப்ளிகேஷன் பூலுக்கு மாற்ற போகிறேன். இப்போ இது டிஃபால்ட் அப்ளிகேஷன் பூல் இருக்குது. டிஃபால்ட் அப்ளிகேஷன் பூல் வந்து டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க் 4.0 யூஸ் பண்ணிகிட்ருக்கு, எனக்கு அது வேணாம். அதுக்கு பதிலாக டாட்நெட் கோருக்குன்னு பண்ணது அதை மேப் பண்ணுறேன் நான். ஸோ தட்ஸ் இட், ஒன்றுமே இல்லை. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களதில் வந்து ஒரே ஒரு மாடல் மட்டும் நீங்கள் அடிஷ்னலாக இன்ஸ்டால் பண்ணோம், நீங்கள் அப்ளிகேஷன் புல் கிரியேட் பண்ணோம், அந்த அப்ளிகேஷன் பூலுக்கு எந்த ஃப்ரேம் வரைக்கும் மேப் பண்ணாமல் நோ மேனேஜர் கூட போட்டுட்டு அந்த அப்ளிகேஷன் பூலை நீங்கள் கிரியேட் பண்ணுற அந்த டாட்நெட் கோர் அப்ளிகேஷனுக்கு மேப் பண்ணிட்டீங்கன்னா தட்ஸ் இட். ஸோ நம்ம இப்போ அப்ளிகேஷனை ரிக்வெஸ்ட் பண்ணலாம். டபிள்யூ ரூட்டில் இருக்க ஐஎஸ்டிஎம்லேயே கால் பண்ணலாம் டைரெக்டாக ப்ரௌஸ். ஸோ இப்போ இந்த ரிக்வஸ்ட் வந்து ஐஏஎஸ் வழியாக நமக்கு கால் ஆகுது, க்ரோமை கால் பண்ண நம்ம ப்ரௌசரில் கால் பண்ணலாம் ஹெச்டிடிபி. ஓகே ஸோ என்னோடய பேஜ் சேவ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ ரூட்ன்ற ஃபோல்டர்லேருந்து எடுத்தது. இப்போ நான் மெயிலில் இருக்க மை சிம்பிள் ரேசர் அந்த பேஜோட நேம் வந்து
மை சிம்பிள் ரேசர். ஓகே, ரெண்டும் பாருங்க ஒரே விர்ச்சுவல் டைரக்டரி தான் இருக்குது. இது வந்து ஸ்டாட்டிக் ஃபோல்டரில் இருக்குது, டபிள்யூ பேஜஸ்ல இருந்துச்சு. இது வந்து இப்போ நான் கால் பண்ண போகிறது பேஜஸ்ன்ற ஃபோல்டரில் கிரியேட் பண்ணியிருந்தேன், மை சிம்பிள் ரேசர். இது வந்து எம்விசி ரூட் வழியாக போயிட்டு நமக்கு அந்த வேல்யூ வரும். ஸோ டாட் ஹெச்டிஎம்எல் வந்து ஹேண்டில் பண்ணது வேறு மிடில் வேர், என்னோட ரேசர் பேஜ் ஹேண்டில் பண்ணது வேறு மிடில் வேர். நான் ரெண்டு மிடில் வேரையும் என்னோட கான்ஃபிகர் மெத்தடில் பைப்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணதுனால எல்லாமே எனக்கு சர்வ் ஆச்சு. ஸோ பேசிக்காக நீங்கள் இப்போது இதுலேருந்து என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம்னா, வாட் இஸ் ஏஎஸ்பி டாட் நெட், ஏஎஸ்பி டாட் நெட்டில் இருக்க ஸ்டார்டிங் ட்ரிகர் பாயிண்ட் வந்து கம்பல்சரியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த அப்ளிகேஷன் சைக்கிளில் வந்திருக்க ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து மெயின் மெத்தட்ன்றதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்கடுத்து வந்து வெப் அப்ளிகேஷனில் ஸ்டார்ட் அப் ஃபைலோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும், அதில் இருக்க ரெண்டு மெத்தடை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அதில் எப்படி நீங்கள் பைப்லைனில் டிஃபைன் பண்ணீங்கன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து இந்த மாதிரி மிடில் வேர் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் வந்து பைப்லைனை டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதை எப்படி புதுசாக ஏதாவது ஒரு பைப்லைனில் நம்ம ஆட் பண்ணுறது, ஏன்னா ஆட் பண்ணுறது எப்படி நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வெப் ஏபிஐ பார்க்கும்போது தான் பார்த்துருப்போம், நம்ம நிறைய கஸ்டம் ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். ப்ரீ அத்தாண்டிகேட் எக்ஸப்ஷனுக்கும் சரி அத்தாண்டிகேஷனுக்கும் சரி எல்லாத்துக்கும் என்ன நிறைய ஃபில்டர் ஆட் பண்ணி பண்ண முடியும். அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த ரிக்வஸ்ட் பைப்லைனை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து எப்படி மிடில் வேர்னா என்ன, கஸ்டம் மிடில் வேர்லாம் எப்படி கிரியேட் பண்ணலான்றதை இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இதுவும் புரிஞ்சிருக்கும், இருக்கும் டெமோ. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் மிடில்வேர், வாட் இஸ் மிடில்வேர். மிடில்வேர் இஸ் அ சாஃப்ட்வேர் காம்பனண்ட். இந்த காம்பனண்ட்டில் என்ன இருக்குன்னா ஒரு இண்டிவிஜுவல் லாஜிக். எக்ஸாம்பிள், உங்களோட வெப் ரிக்வஸ்ட் வரும்போது ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வேலிடேட் பண்ண போகிறேன்னா அந்த லாஜிக்கை நீங்கள் ஒரு காம்பனண்ட்டாக எழுதிடலாம், அது ஒரு மிடில்வேர். நெக்ஸ்ட்டு என்னோடய இந்த வேலிடேஷன் பாஸ் ஆச்சுன்னா இந்தந்த வேல்யூவை எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்பாயிண்ட் பண்ணுங்க என்னோடய ரெஸ்பான்ஸில், அதை ஒரு காம்பனண்ட்டில் எழுதிடலாம். மல்டிப்புள் மிடில்வேரை நாம் எழுதலாம், பட் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் காம்பனண்ட். அதான் சொல்கிறேன், மிடில்வேர் இஸ் அ சாஃப்ட்வேர் காம்பனண்ட் விச் இஸ் பிளக்ட் இன் ரிக்வஸ்ட் பைப்லைன். ஈச் மிடில்வேர் கேன் டிசைட் வெதர் டு பாஸ் த ரிக்வஸ்ட் டு த நெக்ஸ்ட் காம்பனண்ட் இந்த பைப்லைன் ஆர் நாட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிக்வஸ்ட் வரும், உங்கள் மிடில்வேர் ப்ராசஸ் பண்ணி அதை உங்கள் ரெஸ்பான்ஸாக அனுப்பிச்சிடும். இதில் வந்து மல்டிப்புள் மிடில்வேர் இருந்தாலும் எந்த மிடில்வேர் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகணும், எது செகண்ட் போகணுன்றதை நம்மளோட ஸ்டார்ட் அப் கிளாஸில் நம்ம எழுதியிருந்த அந்த கான்ஃப்ளிக் மெத்தடை தான் டிஃபைன் பண்ணோம். ஓகே, இப்போ என்கிட்ட வந்து மல்டிப்புள் மிடில்வேர் இருக்குது அப்படின்னும் போது எப்படி ப்ராசஸ் ஆகும்னா, ஃபஸ்ட்டு ரிக்வஸ்ட் வரும், ஃபஸ்ட்டு மிடில்வேருக்கு வரும், அதோட லாஜிக்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். மிடில்வேர் நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் மிடில்வேரை கால் பண்ணி விடுவோம், மிடில்வேர் டூக்கு போய் அந்த லாஜிக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு முடிஞ்சோடனே திருப்பி கண்ட்ரோல் வந்து ஃபஸ்ட்டுக்கே வந்துட்டு அந்த ரிமைனிங் லாஜிக்கை முடிச்சுட்டு உங்கள் ரெஸ்பான்ஸ் போகும். இது இன்னும் கொஞ்சம் இன்னும் அதே சேம் இன்னொரு எக்ஸ்ட்ரா மிடில்வேர் போட்டு சொல்லணும்னா, உங்கள் ரிக்வஸ்ட் வரும், ஒரு ஃபஸ்ட்டு மிடில்வேர் ப்ராசஸ் பண்ணோம், அங்கேருந்து நெக்ஸ்ட் மிடில்வேருக்கு போகும், அந்த மிடிலோட லாஜிக் ப்ராசஸ் பண்ணோம், அங்கேருந்து நெக்ஸ்ட்டுக்கு போகும், நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு சொல்கிற இடத்துல நெக்ஸ்ட்டுக்கு போகும், திருப்பி லாஸ்ட் மிடில்வேர் எல்லாருக்கையும் முடிச்சுட்டு ஒர்க்கு உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து திருப்பி மிடில்வேர் டூ கொடுக்கும், அதோட பெண்டிங் லாஜிக்கை முடிச்சுட்டு மிடில்வேர் ஒன்னுக்கு போகும், திருப்பி ரெஸ்பான்ஸுக்கு டேட்டா போகும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணலான்னா, நாமளே கஸ்டம் காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு, அதாவது மிடில்வேரை கிரியேட் பண்ணிவிட்டு அதை நம்ம ரிக்வஸ்ட் பைப்லைன் அதாவது ஸ்டார்ட் அப் டாட் சிஎஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதை எப்படி பண்ணலான்றதை இப்போ நாம் பார்ப்போம். கஸ்டம் மிடில்வேர்ன்றது அது ஒரு கிளாஸு, அந்த கிளாஸ் வந்து எதுலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆக வேணாம். அந்த கிளாஸில் நீங்கள் ஒரே ஒரு மெத்தட் மட்டும் எழுதணும், அந்த மெத்தட் வந்து இன்வோக். இந்த மெத்தட் தான் யார் கால் பண்ணுவான்னா, உங்களோட ஸ்டார்ட் அப் கான்ஃபிக்லேருந்து ரன் டைம் ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணும் அந்த இன்வோக் மெத்தடை. அந்த இன்வோக் மெத்தடை கால் பண்ணும்போது இந்த பேராமீட்டர் பை டிஃபால்ட்டாக வரும். ஓகே, ஸோ இந்த லாஜிக்கில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட கஸ்டம் லாஜிக்கை எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணும், உங்கள் நீங்கள் வர ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணணும், அவ்வளோதான் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இது இந்த மாதிரி எழுதி நம்ம ஒரு கஸ்டம் கிளாஸ் எழுதுறதுன்றத இந்த டெமோவில் பார்ப்போம் நாம். ஓகே, என் வெப் ஆப்பில் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபோல்டர், அது நேம் மிடில் வேர்னு வச்சுக்கிறேன், ஏன்னா செப்பரேட் பண்ணிக்கிறேன் நான் லாஜிக்கலாக மிடில் வேர். இந்த மிடில் வேரில் நான் ஒரே ஒரு கிளாஸை மட்டும் எழுதுகிறேன்,
ஸோ இந்த இது வந்து நார்மல் கிளாஸ் தான், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பட் என்னென்னா இது வந்து நான் வந்து மிடில் வர எழுத போகிறேன் இந்த காம்பனண்ட்டாக. வேலிடேட் லாங்குவேஜ் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா ஒரு கீ பாஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய எல்லா ரிக்வஸ்ட்லேயும் இந்த கீ வந்தால் தான் ப்ராசஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ப்ராசஸ் பண்ணாத எரர் மெசேஜை ஷோ பண்ணிவிடுன்ட்டு ஒரு காம்பனண்ட் பண்ணிவிட்டு இதை நான் பைப்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவேன். ஸோ இது என்ன ஆகும்னா, என்னோடய எம்விசி ரிக்வஸ்ட்டுக்கெலாம் வருகும்போது இந்த மிடில்வேர் ஃபஸ்ட்டு ஃபயர் ஆகும், இது செக் பண்ணும் அந்த ரிக்வஸ்ட்டில் வேலிட் கீ இருக்கா இல்லையான்ட்டு. வேலிட் கீ இல்லைன்னா அந்த ரிக்வஸ்ட்டை ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணாது. அந்த ரிக்வஸ்ட்டில் வேலிட் கீ இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது அந்த ரிக்வஸ்ட்டை வந்து எம்விசி பைப்லைனுக்கே அனுப்பும். நான் ஒரு காம்பனண்ட்டை எழுதிட்டேன் இங்கே, வேலிடேட் லாங்குவேஜ்னு நான் ஒரு காம்பனண்ட்டை எழுதிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்னோடய ஸ்டார்ட்அப்புக்கு போகிறேன். ஓகே, இந்த இந்த காம்பனண்ட்டை பற்றி நம்ம எழுதுறதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த காம்பனண்ட்டு போயிட்டேன். இந்த இடத்துல தான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய எம்விசியை ஹேண்டில் பண்ணுற மிடில் வேறு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், கஸ்டம் கிளாஸை நான் டிஃபைன் பண்ணலாம். என்னோடய கஸ்டம் கிளாஸை நான் என்ன பண்ணலாம், இந்த பைப்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். எப்படின்னா ஆப் டாட் யூஸ் மிடில்வேர், மிடில்வேர் டாட் வேலிடேட் லாங்குவேஜ் என்னோடய கிளாஸை கால் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சீக்வன்ஸ் பற்றி நான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. என்னென்னா, இப்போது என்னோடய எம்விசி ரெஸ்பான்ஸ் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை செக் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஓகே ஃபைன், செக் பண்ணிவிட்டு என்னோடய நான் சொல்கிற ஒரு அந்த லாங்குவேஜ் கீ இருந்தால் மட்டும்தான் உள்ளே ப்ராசஸ் ஆகும், இல்லைனா இது எனக்கு ப்ராசஸ் ஆகாது எரர் வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பைப்லைனை இங்கே எடுத்துன்னு போய் இங்கே பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், அந்த எம்விசி ரிக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆகிடும், ஏன்னா இந்த மிடில்வேர் வந்து ப்ராசஸ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நான் வேலிடேட் பண்ணதால் ஒரு யூஸும் இருக்காது. இந்த லைன் நான் இங்கே போட்டேன்னா எனக்கு எந்த டிஃப்ரென்ஸ் இல்லாமல் அப்படியே ஒர்க் ஆகும். இந்த லைனை முன்னாடி போட்டால் தான் எனக்கு என்ன ஆகும், வேலிடேட் பண்ணிவிட்டு நான் ஸ்கிப் பண்ண சொல்கிற மாதிரி ஸ்கிப் பண்ணும். ஸோ இந்த இடத்துல எது இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்ல வந்தேன்னா, இந்த சீக்வன்ஸ் எந்த மிடில்வேருக்கு அப்புறம் எந்த மிடில்வேர் வரணும்னு டிஃபைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இப்போ என்னோடய கோடுக்கு போகிறேன். ஓகே, என்னோடய கோடில் போயிட்டு நான் எப்படி என்னோடய கஸ்டம் லாஜிக்கை எழுதுறேன்னு பார்ப்போம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கொடுக்குறேன். ஏன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டரை நான் என்ன பண்ணுவேன், ரிக்வஸ்ட் அண்டர்ஸ்கோர் நெக்ஸ்ட். ஓகே பர்ஃபெக்ட். ஸோ இதுதான் வந்து HTTP ரிக்வஸ்ட்டை ஹோல்ட் பண்ணுற டெலிகேட். உங்கள் HTTP ரிக்வஸ்ட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த டெலிகேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகே, பப்ளிக் என்னோட கன்ஸ்ட்ரக்டரில் நான் என்ன பண்ணுறேன், உள்ளே வர ஸோ நார்மலாக அது என்ன ஆகும்னா, கால் பண்ணும்போது அது இனிஷியேட் பண்ணிட்டு கால் பண்ணும். அப்போது வர கன்ஸ்ட்ரக்டரை நான் என்னோடய ஃப்யூச்சர் யூஸ்க்காக இதை போட்டுக்கிறேன். உங்களுக்கு எப்படி இந்த கன்ஸ்ட்ரக்டரில் இந்த பேராமீட்டர் வருது நம்ம கிளாஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படின்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஒரு வீடியோ இருக்கும், அது பாருங்கள். அதில் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்போம், எப்படி பை டிஃபால்ட்டாக கன்ஸ்ட்ரக்டருக்கு இந்த மாதிரி பேராமீட்டர்லாம் பாஸ் பண்ணுறாங்கன்ட்டு. நாம் வந்து இந்த கிளாஸ் இனிஷியேட் பண்ணும்போது நாம் தான் இனிஷியேட் பண்ணுறோம் இந்த கிளாஸை மேப் பண்ணும்போது. இது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த பேராமீட்டர் நம்ம அனுப்பல, ஆட்டோமேட்டிக்காக இந்த பேராமீட்டர் அப்படி மேப் ஆகுதுன்றதெல்லாம் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ தான் நம்மளோட மெயின் மெத்தடுக்கு வரும், இன்வோக் மெத்தட். இந்த இன்வோக் மெத்தட் தான் என்ன பண்ணு, இந்த இன்வோக் மெத்தடு தான் நம்ம சொல்கிற வேலையை அது செய்ய போகுது. இந்த கிளாஸ் கிரியேட் ஆகும்போது வர அந்த HTTP டெலிகேட்டை என்னோடய இதில் வச்சுருக்கிறதுனால அதுலேருந்து நெக்ஸ்ட்டு நான் கால் பண்ணி விட்டுறேன், இன்வோக் கான்டெக்ஸ்ட், அவ்வளோதான். ஸோ ஒன்றுமே நான் பண்ணல. இந்த இப்போதைக்கு இது வந்து என்னோட கஸ்டம் டெலிகேட் வர ரிக்வஸ்ட் வரும், ஜஸ்ட் அதை நெக்ஸ்ட்டுக்கு பாஸ் பண்ணி விட்டுரும், வேறு எதுவுமே பண்ணாது. இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே பிரேக் பாயிண்ட் வச்சிட்டேன், கண்ட்ரோல் எஸ் ரன் பண்ணுறேன்.
இவ்வளோ தான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். நீங்கள் பண்ணுற ஒரு கஸ்டம் மிடில்வேருக்கு இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களது அப்படியே ஒர்க் ஆகிடும். நம்ம அடுத்து மை இண்டெக்ஸை கால் பண்ணலாம். மை இண்டெக்ஸ் அது என்ன பேஜ்? நம்ம பேஜ் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் பண்ணியிருப்போம். மெயின் மை எஸ்டிஎம்ஆ. ஓகே மை எஸ்டிஎம்ஆ மை ஹெச்டிஎம்ஆ டாட் எஸ்டிஎம்ஆ. ஓகே இப்போ கேட்கலாம் இது என்னது, இது இப்போது பிரேக் பாயிண்ட் ஹிட்டால் ஒவ்வொரு ரிக்வெஸ்ட்டுக்கும் அந்த பைப் லைனுக்கு போயிட்டு அது எக்ஸிக்யூட் ஆகணும். அது ஏன் இவாலுவேட் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவாலேட் ஆகிருக்கு. ஏன்னா இங்கே ஸ்டார்ட்அப்பில் நீ கால் பண்ணது எஸ்டிஎம்எல் பேஜ், அது டைரெக்டாக இந்த மிடில் வேரே அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் நம்ம கொடுத்த எஸ்டிஎம்எல் ரிக்வெஸ்ட்டுக்கு வந்து அடுத்த மிடில் வேருக்கு அது போகலை. ஆனால் இங்கே கொடுத்த எம்விசிக்கு முன்னாடி அது கால் ஆகி வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் காலை? ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் பார்ட் ஆட் பண்ணலாம். என்னென்னா ஓகே ஸோ என்னோட கஸ்டம் லாஜிக்கை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். என்ன கஸ்டம் லாஜிக்னா, இப்போ அந்த ஹெட்டரில் வந்து ஒரு கீ, பர்டிகுலர் கீ எனக்கு வருதான்னு நான் செக் பண்ணோம். அது நான் எப்படி நான் செக் பண்ணுறேன்னா, ஓகே அந்த ஹெட்டரில் பர்டிகுலர் கான்டெக்ஸ்டாக தான் நான் செக் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கான்டெக்ஸ்ட் டாட் ரிக்வெஸ்ட் டாட் அந்த ஹெட்டர்ஸ் ஹெட்டர் அந்த ரிக்வஸ்ட்டில் வர இந்த கான்டெக்ஸ்டில் இருக்க ரிக்வஸ்ட் ஹெட்டரில் இருக்க கீஸ் டாட் கண்டெயின்ஸ் கண்டெயின்ஸ் வந்து நான் எதிர்பார்க்குற ஒரு கீ, என்னோட கஸ்டம் கீ. ஸோ நான் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், யூசர் அண்டர் ஸ்கோர் கீன்னு நான் போட்டு வச்சுருக்கேன். என்னோட எக்ஸாம்பிளுக்காக அதை யூசர் அண்டர் ஸ்கோர் கீயாக இருந்துச்சுன்னா, இந்த கீ இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு இந்த வேலையை செய்யணும், இல்லைனா இந்த வேலையை செய்யக்கூடாது. ஸோ இந்த கீ இல்லைனா நாட்டை போட்டுடுறேன். இந்த கீ இல்லைனா நீ என்ன பண்ணு, எடுத்தோடனே அவங்களுக்கு எரர் மெசேஜ் அமைச்சிடு. என்னென்னா இது வந்து இன்வேலிட் ரிக்வஸ்ட்டு நீ அமைச்சிடு. அப்போ என்ன பண்ணணுன்னா, ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் கோட் ஈக்குவல் டு 404 அப்படின்னா உங்களுக்கு அது பேட் ரிக்வஸ்ட்டு. ஸ்டேட்டஸ் கோட் 404 அமைச்சிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணினா, இங்கே நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிடணும், இதுக்கடுத்து உங்களோட ரெஸ்பான்ஸை நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியாது, யூசர் கீ இஸ் மிஸ்ஸிங் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களது வேலிடாக இருந்தால் மட்டும்தான், இந்த யூசர் கீ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும், இல்லைனா உங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் வராது. ஓகே இப்போ நான் இங்கே போகிறேன். இன்ட்ரெஸ்டிங். ஸோ இங்கே மை எஸ்டிஎம்எல் கால் பண்ணுறேன், அது வருது. ஏன்னா ஸ்டாட்டிக் பேஜ் ஃபஸ்ட்டு பைப்லைனில் வந்து ப்ராசஸ் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் போனால் தான் ப்ராப்ளம் வருது. ஓகே copy clear stop extra request la enter பண்ணாதே. ஓகே இங்கே என்ன பண்ணுறேன், கம்போசர் போயிட்டு கெட்டு கண்ட்ரோல் வி எக்ஸிக்யூட். ஓகே வெல்கம் டு டாட் நெட் கோர், நான் கொடுத்த டெக்ஸ்ட் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், டிஃபால்ட்டாக மற்ற டெக்ஸ்ட் எடுக்கிறேன். யூசர் கீ இஸ் மிஸ்ஸிங் கண்ட்ரோல் சி கம்போசர் எக்ஸிக்யூட். ஓகே 401 நான் ரிட்டர்ன் பண்ண ரிட்டர்ன் மிஷின் வந்து 401 வந்துச்சு. என்னென்னா
ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் யூசர் கீ இஸ் மிஸ்ஸிங். நம்ம கொடுத்த அந்த கீ வந்து எரர் அடிச்சிச்சு, ஏன்னா நம்ம சொன்ன ஒரு அந்த கீ வந்து அது ஹெட்டரில் இல்லை. ஸோ நம்ம என்ன கீ கொடுத்துருந்தோம்னா, ஓகே நம்ம என்ன கீ கொடுத்துருந்தோம்னா ஹெட்டரில் இதை நம்ம இவாலுவேட் பண்ணுறோம் இந்த கீ இருக்கான்ட்டு. ஓகே ஸோ அந்த கீயை ஜஸ்ட்டு ஆட் பண்ணிவிடுவோம். இந்த கீயை யூசர் கீ ஈக்குவல் டு மை கீ மை கீ. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய இன்புட்டில் இதை கொடுத்துருக்கேன், இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அது வந்து இவாலுவேட் பண்ணி அந்த கீ இருக்கிறதுனால, சரி நம்ம அந்த பிரேக் பாயிண்ட் இங்கே வைப்போம், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிடுச்சு, 200 சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ், ஐ காட் வேலிட் மெசேஜ். அந்த கீ இல்லைனா எனக்கு அது ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே தான் அந்த கீயை மட்டும் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். என் பைப்லைன் போது என் பைப்லைனில் பார்க்குறேன், அந்த கீஸில் பார்க்கும்போது அந்த கீ என்னோட நான் அமிச்ச ஒரு கீ வந்து ரிக்வஸ்ட்டில் வருது, யூசர் கீன்னு ரிக்வஸ்ட்டில் வர்றதுனால அது வந்து இந்த இஃப்புக்குள்ளே போகாமல் பைபாஸ் பண்ணிவிட்டு என்னோடய இதை வந்து ரிக்வஸ்ட்டை நெக்ஸ்ட்டுக்கு ப்ராசஸ் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இருந்த முடிவில் வந்து அந்த யூஸ் எம்விசி வந்து என்னோடய இந்த ரிக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட்டை கொடுத்துச்சு. இப்போ நான் இந்த கீயை எடுத்துகிட்டு போட்டேன்னா அது இந்த இதில் வந்து ஃபைல் ஆகிடும். அந்த கீ இல்லைன்னா இங்கே போய் 401 ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் பண்ணுறதுனால எனக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து 401. ஓகே ஸோ இப்போ உங்களோட மிடில்வரோட ஹையரக்கி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மிடில்வர்ன்றது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. இந்த காம்பனண்ட்டு போயிட்டு தான் உங்களோட எம்விசிக்கே வருது. இதுதான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டும் எப்படி ப்ராசஸ் பண்ணுன்றதை டிஃபைன் பண்ணுறதே வந்து இங்கே இருக்க மிடில்வேரும் அந்த சீக்வன்ஸும் தான். இன்னும் நீங்கள் கோரில் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து டாக்கரில் பேக்கேஜ் பண்ணலாம், மைக்ரோ சர்வீசஸ்லாம் இருக்குது, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வந்து இன்பில்ட் இருக்குது. ஸோ கோர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்டேஜோடு இருக்குது. பட் ஆனால் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ்லாம் தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் ஃப்ளோவே டாட்நெட் எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்குக்கும் இதுக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அந்த பேசிக் ஆர்கிடெக்சரல் டிஃப்ரென்ஸை நல்லா புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ.